உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சென்ற வாரம் ஒரு கண்ணோட்டம், போன வாரம் பாத்தீங்கன்னா மன அழுத்தம் மாற்றக்கூடியதே அப்படின்ற தலைப்புல டாக்டர் அஷோகன் சார் நல்ல பயனுள்ள தகவலை கொடுத்து நம்மளுடைய மனசு எப்படி சந்தோஷமா வச்சுக்கணும், நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கணும், நம்மளை சுத்தி எவ்வளவு விஷயங்கள் நடந்தா கூட அதுல இருந்து எப்படி நம்ம பாசிட்டிவ் திங்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸோட நம்ம மனசை ஹாப்பியா எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு நிறைய டிப்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஸ்லைட் ஷேர் பண்ணி நல்ல அறிவுபூர்வமான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சது. தொடர்ச்சியா அருள் சார் வந்து நிறைய மனசுனா என்ன அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய கருத்துக்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ போன வாரம் ரொம்ப அழகா சூப்பராகவே போச்சு. நம்ம கார்குளம் மக்களுக்கு பெனிஃபிட்டா இருந்தது. நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து பல பேர்கிட்டேருந்து வந்துச்சு. சரி, இந்த வாரம் நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வாங்க. அவனன்றி ஓரணுவும் அசையாது, அதனால அவன் புகழை பாடாம நம்ம எந்த ஒரு நிகழ்ச்சியுமே ஆரம்பிக்க முடியாது. ஸோ எல்லாம் வல்ல இறைவனை புகழ்ந்து பாட நம்ம கார்குளத்துலேருந்து டீச்சர் செல்வி டீச்சர் வந்திருக்காங்க. இவங்களை பத்தி சொல்லணும்னா 1.5 வருட காலமாக நான் இவங்களோட பயணிக்கிறேன். கார்குளத்துல எந்த ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் உடனே டக்கு டக்குன்னு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன முடியுதோ அதை அவங்க செய்வாங்க. இல்லைன்னா என்னையா இருப்பாங்க. அப்படிதான் இந்த நிகழ்ச்சி இதை செய்யுங்க செய் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவங்க முடிச்சிருவாங்க. அவ்வளோ ஃபாஸ்டா ஒர்க் பண்றாங்க. செல்வி டீச்சர் சொல்லுங்க மேடம். வணக்கம் மேடம். இறை வாழ்த்து கடவுள் வாழ்த்து. ஓகே, அனைவருக்கும் மாலை இனிய வணக்கம். முதலில் ஒரு விநாயகர் பாடலை நான் ஆரம்பிக்கிறேன். கைத்தல நிறைகனே அப்பமுடவல் போரி கப்பிய கரிமுகன் அடிவேனே கற்றிடும் மடியவ புத்தியில் உரைபவ கற்பகம் எனவினை கடிதேகும் அத்தமும் அறியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொரு திரல் புய மதையானை மத்தலவயிரனை உத்தமே புதல்வனை மத்தவில் மலர்கொடு பணிவேனே முத்தமிழடைவினை முற்படுகிறிதனே முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது கொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணமதனிகை தீபமாகி அப்புறமதனுடன் அச்சிறு முருகனை அக்கன மனமருள் பெருமாளே மற்றவில் மலர் கொடு பணிவேனே பணிவேனே பணிவேனே. நன்றி, வாய்ப்பு கொடுத்தமைக்கு அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றி, ரொம்ப அழகா அருமையா தாளத்தோட பாடினீங்க. நன்றி மேம். அடுத்ததா பாத்தீங்கன்னா கார்குளத்துல எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போதும் கார்குளத்துல கார்காத்தார் பாடல் அப்படின்றது, அதாவது ஆந்தம், கார்காத்தார் ஆந்தம் ஒரு பாடல் இருக்கு, ஒரு சின்ன பாடல் தான். அதை பாடுறதுக்காக உமன் எம்பவர்மெண்ட், அதாவது என்னோட வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்களா? ஓகே, இன்டர்நெட் அன்ஸ்டேபிள் காட்டுது. ஸோ அதை பாடுறதுக்காக நம்ம கிருஷ்ணகுமாரி மேடம் இருக்காங்க. ஸோ இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், வில்லுப்பாட்டு, பொம்மல் ஆட்டம் சொல்லிட்டு மல்டி ஸ்கில் பர்சனாலிட்டி தான் இவங்க. மேடம், ஒரு கார்குல பெண்களுக்கு ஒரு ரோல் மாடல்னே அவங்கள சொல்லலாம். மேடம் நன்றி அம்பிகா. எல்லாருக்கும் வணக்கம். சீர்காத்தார் சீர்காத்தார் செய்ய தமிழ் இளம் மண்ணின் செழுமை காத்தார் செழுமை காத்தார் சிவனறிய போன்றொழுகி பேர் காத்தார் பேர் காத்தார் பேராண்மை துணை கொண்டு பெருமை காத்தார் பெருமை காத்தார் பெரும் செல்வம் பெரும் செல்வம் பிறக்கீந்து ஊர் காத்தார் ஊர் காத்தார் ஊழிவாழ் உயிர்க்கெல்லாம் உழவு காத்தார் உழவு காத்தார் ஒப்புறவு வழி நிற்க
காத்தும் கார் காத்தார் கார் காத்தார் கார் காத்தார் எம் குலத்தை தழைக்க செய்து கரை கண்டா நீங்கள் நீ காக்க கடல் பணிவோமே கடல் பணிவோமே கார் காத்தார் கார் காத்தார் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையா பாடினீங்க மேடம் தேங்க்யூ அடுத்ததா வந்து கண்டிப்பா வந்து நம்மளுடைய சிறப்பு விருந்தினரை நம்ம கண்டிப்பா வரவேற்கணும் இல்லையா ஸோ அவங்கள பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சா கூட சில பிளஸ் பாயிண்ட்ஸ்னா அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய என்ன சொல்றது பல விஷயங்கள் அவங்க வந்து அவங்க லைஃப்ல பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்கள பத்தி வரவேற்புரையாற்ற கலையரசி மேடம் அவங்க வந்து அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு இப்ப எப்படி அதாவது ஸ்கூல்ஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு விடிவெள்ளினே அவங்க சொல்லலாம் ஜவஹர்லால் நேரு அப்படின்னு ஒரு லேடி ஜவஹர்லால் நேருனே அவங்கள சொல்லலாம் அவ்வளோ எல்லா குழந்தைங்களும் அவங்கள அவங்க மேல அவ்வளோ பிரியமா இருப்பாங்க ஸோ அவங்க டீச்சர்ஸ் டே அன்னைக்கு அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க டீச்சர்ஸ் குரூப்ல ரொம்ப அருமையா இருந்துச்சு ஸோ இன்னைக்கு அவங்க நம்ம வீரா சார் பத்தி ஸோ அவங்க கூட வீரா சாரோட பழகி அவங்க பழகியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு உண்மையா அவங்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும் மேடம் லைன்ல இருக்கீங்களா கலையரசி மேடம் வரவேற்பு உரையாற்ற உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த வாய் அனைவருக்கும் முதலில் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கார்குளம் சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சியை கண்டுகளிக்க அவரவர் இல்லங்களில் அமர்ந்திருக்கும் கார்குள உறவினர்களே இந்நிகழ்ச்சி நடக்க உறுதுணையாக இருக்கும் ஆன்றோர்களே வழிநடத்தி செல்லும் பெரியோர்களே குடத்திலிட்ட விளக்காய் தம் திறமைகள் மறந்து கிடக்கும் நம் இன மாந்தரை குன்றிலிட்ட விளக்காய் ஒளிவிட பல்வேறு கார்குல வாட்ஸ்அப் குழுக்களை கிட்டத்தட்ட 30 குழுக்கள் ஆரம்பித்து அதன் மூலம் எல்லோரையும் இணைக்கும் காலமாக வழிகாட்டிகளாக விளங்கும் திரு புறவாசல் இளங்கோ ஐயா அவர்களே மற்றும் திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களே அவர்களுக்கு உறுதுணையாக விளங்கும் திரு டாக்டர் அசோகன் அவர்களே கார்குலத்தை ஒன்றிணைத்து சிறுவர்களின் தனித்திறமைகளை வெளிக்கொணரும் கோத்திரம் குழு ஆரம்பித்ததன் மூலம் பங்காளிகளை இனம் காண உதவும் திருமதி கவிதாயணி பில்டெக் அருள்மொழி அவர்களே தம்மை வெளிப்படுத்தி கொள்ளாமல் நம்மை வழிநடத்தும் கல்வியாளர் திரு மணிகண்டன் ஐயா அவர்களே கார்குல இளைஞர்களுக்கு பல்வேறு வேலை வாய்ப்புகளை அளித்து அந்த தகவல்களை தந்து வாழ்க்கைக்கு வழிகாட்டும் திரு மணிசுந்தரம் ஐயா அவர்களே மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை என்றார் திருமூலர் அத்தகைய செம்மை மனத்தை செம்மைப்படுத்துதலை சிறப்புடன் செய்யும் திருமதி ஞானவதி அசோகன் அவர்களே இந்நிகழ்ச்சி நன்முறையில் நடக்க பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்து உதவிய தோழிகளே தோழர்களே இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் திரு வீரா ராஜ்குமார் அவர்களே உங்கள் அனைவரையும் கார்குலத்தின் சார்பாக வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வரவறிந்து வாழாதான் வாழ்க்கை செலவழிந்து மானப்பிரின் என்றார் திருவள்ளுவர் கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்றார் கம்பர் இல்லானே இல்லாலும் வேண்டாள் என்றார் ஔவையார் இவ்வுலக வாழ்க்கைக்கு தேவையான பொருளை சம்பாதிப்பதோடு அதனை திறம்பட செலவு செய்து நீதியை சேமிப்பதன் மூலம் நமது வாழ்க்கையின் வெற்றி இருக்கிறது அதனை பற்றி விளக்க வருகை தந்து இருக்கும் திரு வீரா ராஜ்குமார் அவர்கள் மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் என்பதற்கேற்ப அவருடைய நங்கநல்லூர் அவருடைய தந்தை திரு சரவணன் நங்கநல்லூர் சங்க தலைவர் திரு சரவணன் மற்றும் மகளிரணி செயலர் திருமதி வனஜா சரவணன் அருமை புதல்வராக பல்வேறு பட்டங்களை பெற்று பல நிறுவனங்களில் பணிபுரிந்து வருபவர் பல்வேறு விருதுகளையும் பெற்றவர் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் வாழ்க வளமுடனில் மூழி முத்தடித்தவர் அதான் 2000 ஜாயின் கிட்டத்தட்ட 20 அவங்க மனசை பார்த்தாலே அவருடைய முகத்தை பார்த்தாலே ஒரு என்ன சொல்றது ஒரு அருள் ஒளி நமக்கு தெரியும் ரொம்ப அமைதியானவர் ஆனால் அமைதியாக இருந்தாலும் திறமைகளை சிறந்தவர் ஆனந்தம் பவுண்டேஷன் டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பாக விளங்குபவர் மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஸ்பீக்கர் மற்றும் ட்ரெய்னர் மற்றும் கேபிஎஃப் மெம்பர் என பல வேறு பன்முக தன்மை பெற்றவர் அவருடைய திறமைகளை விளக்க அவருடைய உரையின் மூலமே நாம் நிறைய தெரிந்து கொள்ளலாம் அவர் எங்களுடைய நங்கநல்லூர் சங்கத்தின் தங்க தம்பியை அன்பின் சிகரத்தை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா இந்த ஜூம் மீட்டிங்ல வந்து ஒருத்தங்க அவரு வீராதான் வந்து கெஸ்ட்னே ஒருத்தங்க போட்ட ஃபர்ஸ்ட் ஓவியா போட்ட கமெண்ட் என்னன்னா எல்லா குரூப்புக்கும் இருக்கிற ஹோஸ்ட் வந்து இந்த இதுக்கு கெஸ்டா வந்திருக்காங்க எல்லாத்துக்கும் நம்ம வீரா தம்பி தான் ஹோஸ்ட் எல்லாத்தையுமே அவரு தான் நமக்கு தராரு அவங்க வந்து நமக்கு கெஸ்டா வர்றத நம்ம பெருமை அடைகிறோம் எங்களுடைய வந்து டீச்சரா இருக்கப்ப சொல்லுவேன் என்ன சொல்லுவேன்னா
பாபரும் சபையில் நீ நடந்தால் மாலைகள் விழ வேண்டும். சோ அது மாதிரி அவங்க பெருமையா இருக்கிறதுங்கிறது வந்து எங்களுக்கு இப்ப எங்க அதாவது எங்க குடும்பத்துல எங்க நங்கநல்லூர் குடும்பத்துல ஒரு விருது ஒரு மணிமகுடமா அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் இல்லையா. மற்றும் அவரவர் இல்லங்களில் இருந்து இந்த நிகழ்ச்சியை காண இருக்கும் பல்வேறு தோழர்களே தோழிகளே, உங்கள் இந்த நிகழ்ச்சியை காண்பதன் மூலம் உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழிப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அனைவரையும் இந்நிகழ்ச்சியின் சார்பாக வருக வருக என வரவேற்பில் பெருமடைகிறேன். ஏதேனும் குற்றம் குறைகள் இருப்பின் பெரியோர்கள் மன்னிக்கவும். நன்றி, வணக்கம். வரவேற்பு உரையாற்றிய கலையரசி மேடம், கலையரசி மேடம்க்கு ரொம்ப நன்றி, அருமையா உரையாற்றினீங்க. இப்ப வந்து நம்ம எல்லாம் காலமெல்லாம் பாடுபட்டு உழைக்கிறோம், ஆனா சம்பாதிக்கிற பணத்தை எப்படி செலவு செய்யணும் தெரிய மாட்டேங்குது, எப்படி சேமிக்கணும் தெரிய மாட்டேங்குது. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இந்த மாதிரி ஒரு அத்தியாவசியமான தேவைகளை பூர்த்தி செய்து கூட அன்றாட வாழ்க்கையில இருக்கக்கூடிய அடிமட்டம் மக்கள் பாத்தீங்கன்னா எப்படி சேமிக்கணும் அப்படின்ற வழி தெரியாம இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நடுத்தர மக்கள்லாம் என்ன பண்றாங்க, சம்பாதிக்கிற பணத்தை வர்றத செலவு பண்றாங்க, அவ்வளவுதான். ஃபியூச்சருக்கு என்ன அப்படின்றது ஒரு மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க்கா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மேல்தட்டு மக்களும் சம்பாதிக்கிறாங்க, பணம் இருக்கு, சோ மிச்சம் இருக்கக்கூடிய பணத்தை எதுல இன்வெஸ்ட் பண்ணா அவங்களுக்கு எது முதலீடு பண்ணலாம், எப்படி சேமிக்கலாம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இல்லாம ஆத்துல போட்ட வெள்ளம் போல கரைஞ்சு போயிடுது, அதாவது வேஸ்டா போயிடுது அவங்க கிட்ட இருக்கிற பணங்கள். சோ என்ன பண்ணலாம், சோ இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு தரத்துக்காக தான் நம்ம கார்குல மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு மீட்டிங்க நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம். சோ அதுவும் நம்ம வந்து நீங்க எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னா, நம்ம படத்துல ஒரு படத்துல வாமா மின்னல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பொண்ணு அது வர்றதும் தெரியாது, ஸ்ப்ரிங் மாதிரி வந்துட்டு அப்படியே டக்குன்னு போயிடும். அந்த மாதிரி 1st ஆனா சம்பளம் கைக்கு வரும், 30th ஆனா இந்த சம்பளம் கையில இருக்கா இல்ல எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ பால்காரர் வந்திருக்காங்க, வீட்டு ஓனர் வந்திருக்காங்க, இஎம்ஐக்காரர்கள் வந்திருக்காங்க, மற்றும் எல்லாரும் வந்திருக்காங்க, ஆனா கையில பணம் இல்லை அப்படின்ற க்வெஸ்சன் மார்க் நம்ம நிறைய பீப்புள் கிட்ட பார்த்திருக்கோம். ஸோ எப்படி நம்மளுடைய பணத்தை சேமிக்கலாம், எப்படி செலவழிக்கணும், செலவு செய்த பின்னும் பணம் மீதம் இருக்க வேண்டுமா, நம்ம வருமானத்துல எவ்வளவு பெர்சன்டேஜ் நம்ம சேமிக்கணும், எந்த வயசுல இருந்து நம்ம சேமிக்க ஆரம்பிக்கணும், எதுல இன்வெஸ்ட் பண்ணா பெனிஃபிட் அதிகம், நம்ம ரிட்டையர் ஆன பிறகும் நமக்கு வருமானம் வர்றதுக்கு என்னென்ன வழிகள். வீரா சார், முதல்ல சேமிப்புனா என்ன, அதாவது முதலீடு சேமிப்பு இதுக்குள்ள ஒரு டிஃபரன்ஸ் என்ன, இதுவே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சேமிப்புல அட்வான்டேஜ் இருக்கு, முதலீடுனா ரிஸ்க் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி எப்படி நம்ம கார்குல மக்கள் ஆரோக்கியமான வாழ்வு பிளஸ் லக்ஸூரியஸா இல்லாம அன்றாட வாழ்க்கைகளை அவங்களுடைய லைஃப எப்படி அவங்களுடைய இதை சாட்டிஸ்ஃபை பண்ணி சந்தோஷமா வாழ முடியும், ஃபியூச்சருக்கும் அவங்க எப்படி சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி பல டிப்ஸ் கொடுப்பீங்கன்ற இதுல உங்களை நாங்க கூப்பிட்டுருக்கோம். வருக சார், நீங்க உங்களோட ஸ்பீச் ஆரம்பிக்கலாங்க சார். நன்றிங்க, அனைவருக்கும் நன்றி. வரவேற்புரையாற்றிய கலையரசி ராஜசேகரன் மேடம் அவர்களுக்கும், அறிமுக உரை பிளஸ் வரவேற்புரை இரண்டையும் சேர்த்தளித்த அவங்களுக்கும், அண்டு நான் அற்புதமாக அந்த கடவுள் வாழ்த்து பாடல் பாடிய செல்வி அக்காவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கிருஷ்ணகுமாரி அக்கா அவங்களும் சூப்பராக கார்காத்தார் பற்றிய அந்த பாடல், கார்காத்தார் பற்றிய பாடல் நான் ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப கேட்குறேன், அந்த பாட்டை கேட்டதில் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றிங்க்கா. இதுபோல் இந்த நிகழ்ச்சியும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் திருமதி அம்பிகாமதி அவங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு பேர் உங்களுடைய நேரத்தை, பொன்னான நேரத்தை, சில நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பணம், செல்வம் அப்படிங்கிற அந்த டாபிக் பத்தி நம்ம இப்போ பேச இருக்கிறோம். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலைங்கிறாங்க. அது வேற வகையான செல்வத்தை வள்ளுவர் அவர்கள் சொல்கிறார். ஆனால் இங்கே பணம் அப்படிங்கிறது மனித வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நாம் இப்போது நிறைய தெரிந்து கொள்ள போகிறோம். நம்ம எல்லாருக்குமே நிறைய தெரியும், அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் தாயின் கருவறையிலிருந்து கல்லறை வரை சில்லறை தேவை அப்படிங்கிற அடிப்படை விஷயம் நம்ம அனைவரும் தெரிந்த விஷயம். அப்படி நாம் பாடுபட்டு சேமிக்கக்கூடிய அந்த பணத்தை நாம் எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம், இரண்டுக்கும் உண்ட வித்தியாசம், சேமிப்புக்கும் முதலீடுக்கும் உள்ள வித்தியாசம், இதை அத்தனையும் நாம் இப்போ ஒன்று ஒன்றா தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த மனித வாழ்க்கை, இந்த பூமியில் நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் நமக்கு நிறைய கடமைகள் இருக்குது. இந்த உலகத்திலிருந்து, பிரபஞ்சத்திலிருந்து நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறோம்.
சின்ன வயசுல பிறந்ததுல இருந்து நாம ஒரு 20-22 வயசு இல்ல 25 வயசு வரைக்கும் முதல் வேலைக்கு நாம் செல்லும் வரை இந்த பூமியில இருந்து இந்த பிரபஞ்சத்துல இருந்து மற்ற மனிதர்களிடமிருந்து நிறைய விஷயங்களை நாம வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். வாங்கி 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 அதை உபயோகப்படுத்தி நம்முடைய அறிவையும் ஆற்றலையும் நாம வளர்த்து கொண்டே வருகிறோம். அப்படி வளர்த்து கொண்ட அந்த அறிவையும் ஆற்றலையும் உபயோகப்படுத்தி ஆக்கப்பூர்வமான ஒரு செயலை செய்து, ஒரு வேலையை செய்து, ஒரு தொழிலை செய்து, அது எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை பிஸ்னஸ் ப்ரொஃபஷனாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் நம்முடைய அறிவையும் ஆற்றலையும் உபயோகப்படுத்தி ஆக்கப்பூர்வமான செயல் மூலமாக மற்றவர்களுக்கு ஒரு நன்மை, ஒரு சேவை, ஒரு பொருளை நாம் கொடுத்து அதன் மூலமாக நாம் பணம் ஈட்டுகிறோம். அந்த பணம் வந்து நம்முடைய குடும்பத்திற்கும் சரி, நமக்கும் சரி, நம் குடும்பத்திற்கும் சரி, நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கும் சரி, இந்த சமுதாயத்திற்கும் பயன்படக்கூடிய வகையில் அந்த பணத்தை சிக்கனமாக கரெக்டாக நம்ம சேமித்து தேவையான நம்முடைய எதிர்காலத்திற்கும் தேவையான அளவுக்கு தேவையான விஷயங்களுக்காக முதலீடு செய்வது, இது அத்தனையும் நம்ம ஒன்று ஒன்றா நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் மிக முக்கியமானது நம்ம வள்ளுவர் சொன்ன ஒரு திருக்குறள்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லத்த அரசு அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு ஒரு கருத்து சொல்கிறார். இதே விஷயம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இது பொருந்தும். ஒவ்வொரு குடும்பமும் ஒரு மினி அரசாங்கம் தான். அந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்த குரல் பொருந்தும். ஒவ்வொரு குடும்பத்திலும் பொருள் ஈட்டுவதை பற்றி அவர்கள் அத்தனை பேரும் உட்கார்ந்து சிந்திக்கணும். குறிப்பாக அந்த பெரியவர்கள் பெற்றவர்கள் அவங்க ரெண்டு பேரும் அவங்க டெஃபினட்டாக உட்கார்ந்து சிந்திச்சு இயற்றல் அப்புறம் பொருளை ஈட்டல் வர்ற பொருள் அந்த பணத்தை வந்து காத்து பத்திரமா சேமித்து முதலீடு செய்து காத்த வகுத்தல் அது தேவையான விஷயங்களுக்காக மட்டும் அதை பயன்படுத்தி கரெக்டாக ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய அந்த வேலையை அது ஒரு பெரிய மாநிலமோ ஒரு நாட்டுக்கோ செய்யக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம வீட்டுக்கும் வந்து வீட்டில் இருக்கிறவங்க அவங்க அதை செய்யணும். ஸோ இல் வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய இந்த நபர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. அதை பற்றி இன்னொன்று திருக்குறளில் சொல்கிறாங்க, இல் வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இயல்புடைய மூவர் யாரு? இல் வாழ்க்கையில் ஈடுபடுறவங்க. இப்போ நம்ம எல்லாருமே இல் வாழ்க்கையில் இருக்கோம். இல் வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய நமக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த இயல்புடைய மூவர் அந்த மூன்று பேருக்கு நாம் கடமை ஆற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. அதில் இயல்புடைய மூவரில் இந்த பூமியில் நான் பிறக்க காரணமாக இருந்த என்னுடைய பெற்றோர், அந்த இயல்புடைய மூவரில் முதல்ல வரக்கூடிய அந்த ரெண்டு பேர் தாய் தந்தையர். இரண்டாவது என்னுடைய வாழ்க்கையில் என்னோடு இணைந்து கொண்ட என்னுடைய கணவன் அல்லது மனைவி. அது யார் ஒவ்வொருத்தருக்கும் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ அந்த கணவன் அல்லது மனைவி அவங்க ரெண்டாவது நபர். மூன்றாவது இந்த கணவன் மனைவி உறவின் மூலமாக இந்த அன்பின் வெளிப்பாடாக பிறந்த அந்த பிள்ளைகள். இவர்கள் மூவருக்கும் தேவையான விஷயங்களை செய்து தர வேண்டிய ஒரு கடமை ஒவ்வொரு இல் வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் அந்த கடமை உண்டு. இன்னைக்கு பெண்களும் வந்து நிறைய இடங்கள்ல பல இடங்கள்ல பல அற்புதமான வேலைகளை செய்து ஆண்களை விட பல இடங்கள்ல ஆண்களை விட திறம்பட அதிகமாகவும் வேலை செய்து அவங்க சம்பாதிக்கிறாங்க. அந்த பொறுப்பும் கடமையும் இப்போ ரெண்டு பேருக்குமே இருக்கு. ஸோ அந்த வகையில இந்த இல் வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய நமக்கு பொருளை ஈட்டுவதிலும் அந்த ஈட்டிய பொருளை பத்திரமாக நல்ல முறையா சேமித்து முதலீடு செய்து அந்த குடும்பத்தை காக்கும் ஒரு முக்கியமான ஒரு கடமை நமக்கு இருக்கு. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நம்ம எப்படி பண்ணலாம், நமக்கு ஏற்கனவே நிறைய சேமிப்பு திட்டங்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் சில விஷயங்கள் சில அடிப்படை விஷயங்களை நாம தெரிந்து கொண்டு நாம இந்த நிகழ்ச்சிக்குள்ள நுழையலாம். ஏனென்றால் அடிப்படை தவறானால் அத்தனையும் பாழ், அடிப்படை சரியானால் அற்புதங்கள் நிகழும் அப்படின்னு பரமன் பச்சை முத்து சொல்கிறார். அடிப்படை சரியானால் அற்புதங்கள் நிகழும் அப்படின்றாங்க. சில அடிப்படை உண்மைகள், பொருளாதாரம் பணம் பற்றிய சில அடிப்படை உண்மைகளை நாம் தெரிந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்குள் நாம் செல்லலாம். அந்த அளவில் திருவள்ளுவருடைய இந்த ஒரு ஸ்கிரீன்ல உங்களுக்கு இப்போ தெரியும். இந்த குரலோட நம்ம ஆரம்பிக்கலாம். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை அப்படின்னு சொல்றாரு. உலகத்துல எவ்வளவோ செல்வங்கள் இருக்கலாம். ஆஃப் ஆல் த வெல்த் அ மேன் பொசஸ் த மோஸ்ட் வேல்யூபிள் இஸ் இஸ் எஜுகேஷன். ஏன்னா தேடி தேடி கொண்டு வந்த அத்தனை பொருளும் ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஏற்படலாம், ஆனால் கல்வி அறிவுங்கிறது ரொம்ப மிக முக்கியமானது. அதை யாராலும் அதை அழிக்க முடியாது, அது இம்மார்டல் அப்படின்றாங்க. அந்த கல்வி அறிவுங்கிறது நாம அறிவின் மூலமாக நாம ஒரு பள்ளிக்கோ கல்லூரிக்கோ சென்று பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அறிவின் அது மட்டுமல்ல, நம்ம பணத்தை பற்றிய அறிவும் நம்ம ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயமாகும்.
இன்னைக்கு பல இடங்கள்ல எங்கேயுமே பாத்தீங்கன்னா மணி எப்படி ஹேண்டில் பண்றது, பணத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத பெற்றோர்கள் அவங்களை தவிர வேற யாராலும் இதை வந்து சிறப்பா எடுத்து உரைக்க முடியாது நம்ம பிள்ளைகளுக்கு. அந்த மாதிரி ஒரு கல்வி ஃபினான்ஷியல் பிளானிங் பத்தியோ, ஒரு ஃபைனான்ஸ் பத்தியோ, பணத்தை மணி மேனேஜ்மெண்ட் பத்தியோ, அதை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிற விஷயம் இன்னைக்கு எந்த ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் பெருசா அது சொல்லித்தரப்படவில்லை. அந்த வகையில சில அடிப்படை விஷயங்கள் நாம இன்னைக்கு நாம தெரிந்து கொள்ள இருக்கிறோம். கொஞ்சம் இந்த ஃபினான்ஷியல் பிரமிட் அப்படிங்கிற இந்த அடிப்படை விஷயத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ள இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபினான்ஷியல் பிரமிட்ல பாத்தீங்கன்னா பேசிக்கான விஷயம் அடியில இந்த பிரமிடுக்கான ஸ்ட்ரக்சரே பாத்தீங்க அப்படின்னா பிரமிட் வந்து ரொம்ப ஸ்டேபிளான ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அந்த பேஸ் அந்த அடியில் இருக்கக்கூடிய அந்த பேஸ் தான் வந்து அதை ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. அந்த அடியில் இருக்கக்கூடிய அந்த ஃபவுண்டேஷன் அதுதான் வந்து ஃபவுண்டேஷன். ஆக்சுவலாக நமக்கும் சரி நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் இந்த அடிப்படை இந்த ஃபினான்ஷியல் பிரமிடில் சம்பாதிக்கிறதுல மிக முக்கியமான விஷயம் இந்த ப்ரொடெக்ஷன். அதுதான் வந்து நமக்கு வந்து கெப்பாசிட்டி ஒரு விஷயத்தை நமக்கு அது காப்பாத்துது. அதுக்கு அடுத்தது நம்ம இந்த ப்ரொடெக்ஷன் நம்ம எதுலேருந்து தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். அதே போல ரெண்டாவது லேயர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ரிஸ்க் ஃப்ரீ க்ரோத். எந்தெந்த இடத்துலலாம் நம்ம முதலீடு செய்தால் நம்ம பணம் சேமிப்போம் பத்திரமா இருக்கும், அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண பணத்துக்கும் அதுக்கு வரக்கூடிய வட்டிக்கும் எந்த அளவுக்கு ஒரு எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது, அது பத்திரமா இருக்கும், சேஃபா இருக்கும், ஆனா வளரும். கொஞ்சமா வளர்ந்தா கூட ஆனா கண்டிப்பா வளரும், அது சேஃபா இருக்கும் அப்படிங்கிற அந்த ரிஸ்க் ஃப்ரீ க்ரோத். அதுல வந்து பேங்க் எஃப்டி, போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டி இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ரிஸ்க் ஃப்ரீ க்ரோத்ல வருதுங்க. மூன்றாவது பாத்தீங்கன்னா க்ரோத் வித் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாவது லேயர் வந்து இந்த ரெண்டு லேயரும் கீழே இருக்கிற ரெண்டு லேயரும் நம்ம நல்லபடியா பண்ணிட்டோம் அப்படின்னா மூணாவது லேயருக்கு போகலாம். அந்த மூணாவது லேயர் க்ரோத் வித் ரிஸ்க்ல தான் கொஞ்சம் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இது போன்ற கொஞ்சம் ரிஸ்க் உள்ள சில விஷயங்கள்ல நாம முதலீடு செய்யலாம், அது வந்து க்ரோத் வித் ரிஸ்க்ல வரும். அடுத்த ரெண்டு லேயர் பாத்தீங்கன்னா ஹை க்ரோத் அண்ட் ஸ்பெக்குலேஷன். இந்த ஸ்பெக்குலேஷன் அப்படிங்கிறதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊக வணிகம், ஊக பேரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், இன்னும் ஷேர் மார்க்கெட்ல இன்னும் ரொம்ப ஹை ரிஸ்க் ட்ரேடிங் இந்த மாதிரி விஷயங்கள், டே ட்ரேடிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் இந்த மாதிரி நிறைய இருக்கு, அதெல்லாம் வந்து இந்த ஸ்பெக்குலேஷன்ல வரும். அதே போல கேம்பிளிங், இன்னைக்கு கெசினோவில் போய் கேம்பிளிங் விளையாடுவாங்க நிறைய பேர், ஒரு சிலருக்கு அந்த பழக்கம் இருக்கலாம். அந்த மாதிரி இல்லைன்னா ஹார்ஸ் ரேசிங், பெட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இவை எல்லாமே அந்த ஸ்பெக்குலேஷன்ல வரும். இங்க பணம் போடுற பணம் வந்து நமக்கு திரும்பி வரும் கண்டிப்பா அப்படிங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. இதுல வந்து இது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க், ஒரு விளையாட்டு மாதிரி தான் இது. ஒரு ஒரு ரிஸ்க் எடுத்து ரஸ்க் சாப்பிட்றவங்க அப்படின்னா ஸோ அவங்க நம்ம அடியில் இருக்கக்கூடிய இந்த லேயர்ஸ் எல்லாம் நம்ம நல்லபடியா பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம வந்து தைரியமா இந்த இது போகலாம். அதுக்கு நம்ம வந்து இந்த இதை நம்ம ட்ரை பண்ணக்கூடாது, இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க கூடாது. ஏதோ சம் சவுண்ட் வந்த மாதிரி இருந்துங்க, தயவுசெய்து எல்லாரும் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்ததுனா நீங்க அப்ப அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். தேங்க்யூ சோ மச். பார்ட்டிசிபன்ஸ் எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ், உங்களோட ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. கேள்வி நேரம் வரும்போது உங்க கேள்வியை கேட்கலாம். அதே பாத்தீங்கன்னா அந்த ஹை க்ரோத்ல வந்து ஹை க்ரோத்ல வந்து இந்த ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸை விட இன்னும் சற்று அதிக ரிஸ்க் உள்ள சில விஷயங்கள்லாம் வரும். மிக அதிகமான முதலீடு கொண்ட விஷயங்கள், கொஞ்சம் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றது, கொஞ்சம் மிகப்பெரிய தொகை கொண்டு இன்வெஸ்ட் செய்யக்கூடிய விஷயங்கள், அதெல்லாம் வந்து ஹை க்ரோத்ல இருக்கும். நம்ம இன்வெஸ்ட் பண்ற ஒரு லேண்டு, ஒரு நிலமோ, ஒரு இடமோ திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பக்கத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட் வரும்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட்ல இருந்து ஒரு பாலிசி டிசிஷன் எடுப்பாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ஏர்போர்ட் வருது அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க, இல்ல ஒரு பெரிய ஐடி பார்க் வருது, ஒரு எக்கனாமிக் ஜோன் வருது, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இந்த மாதிரிலாம் ஏதாவது வருது அப்படின்னு சொல்றப்போ நம்ம அந்த இடத்துல வாங்கிருக்கக்கூடிய நிலம் வந்து திடீர்னு விலை ரொம்ப ஃபாஸ்டா ஏறும். நம்ம பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம், வர்ற ரிட்டர்னும் பாத்தீங்கன்னா நல்ல மிகப்பெரிய ரிட்டர்ன் கூட வரும். இந்த மாதிரி ஏதாவது சில நல்ல செய்திகள் ஏற்படும் போது, நல்ல விஷயம் ஏற்படும் போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு நல்ல ஹை க்ரோத் கிடைக்கும். அந்த இடத்துல எல்லாம் சில இடங்கள்ல இந்த மாதிரி ரிஸ்கியான விஷயத்துல என்ன நடக்கும் அப்படின்னா நாம இன்வெஸ்ட் பண்ணிருக்க இடத்த அரசாங்கம் சில காரணங்களுக்காக நாங்க டேக் ஓவர் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி அரசாங்கம் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரிஸ்க்கும் இருக்குது. அது எல்லா இடத்துலயும் அது நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது, பட் ஆனா அது போன்ற ஒரு ரிஸ்க்கும் அதுல இருக்கு அப்படிங்கறதை உணர்ந்து கொண்டு அதுல நம்ம வந்து ஈடுபடலாம். அது அந்த ரிஸ்க்கை உணர்ந்து கொண்டு செயல்படணும். ஏன்னா கவர்மெண்ட் அதை எடுத்துக்கும் போது என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க மார்க்கெட்டுக்குள்ள உள்ள அந்த ஃபேர் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ நமக்கு கிடைக்காது. மார்க்கெட்ல நல்ல வேல்யூ போயிட்டு இருக்கும், பட் கவர்மெண்ட் ஒரு கைட்லைன்
வச்சு அந்த வேல்யூ தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நமக்கு ஒரு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் நம்ம மேபி கொடுக்காம இருக்கலாம். அதை நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி சில ரிஸ்க் எல்லாம் உள்ள சில ஹை க்ரோத் ஏரியா, ஹை இன்வெஸ்ட்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட்டும் சின்ன தொகையோட நம்ம ஆரம்பிக்க முடியாது. ஒரு 500-1000 ஆரம்பிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இல்லை ஒரு 2000-5000 மாதம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஆரம்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இருந்தது. ஸோ பெரிய அமௌண்ட் பல்க் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணக்கூடிய லெவல். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த ஃபினான்ஷியல் பிரமிடில் இந்த மனுஷன் வந்து பணம் சம்பாதிக்கிற பணத்தை எங்கெங்கெல்லாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த லெவல்லேருந்து எப்படி நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்கிறோம். இந்த ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக எதுலேருந்தெல்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம், நாம் ஏன் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித வாழ்க்கையில் இதுதான் நிரந்தரம் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு கேரண்டி எதுவுமே நமக்கு கிடையாது. சேஞ்சஸ் பர்மனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எனி டைம் எனி திங் கேன் ஹேப்பன். நம்ம யாருக்கு என்ன நடக்கும், எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஒரு சடன் டெத்தோ உள்ள ஒரு ஆக்சிடென்ட், சடன் ஆக்சிடென்ட், ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ், ஒரு மிகப்பெரிய மேஜர் இல்னஸ், இந்த மாதிரிலாம் ஏற்படும் போது, அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும் போது அந்த குடும்பம் எப்படி பாதுகாக்கப்படுகிறது, அந்த குடும்பத்துடைய அந்த பொருளாதார வளம் காப்பதற்கு தேவையான சில இன்சூரன்ஸ் வகைகள்லாம் இந்த ப்ரொடெக்ஷன் லேயரில் வருங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், அப்புறம் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த மெஷினரி, ரா மெட்டீரியல்ஸ், அப்புறம் அவுட்புட் ஃபினிஷ்டு ப்ராடக்ட், இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இன்ஷூர் பண்ணணும். அதெல்லாம் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா எனி டைம் ஒரு ஃப்ளட்டு ஏதாவது ஒன்று நடக்கலாம், ஒரு திடீர்னு ஏதாவது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஏதாவது நடக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம செய்திகளாக பார்த்துட்ருக்கோம். வெளியில் மற்றவர்களுக்கு ஏற்படும் போது அது ஒரு செய்தி, ஆனால் அது அந்த குறிப்பிட்ட நபருக்கு தான் அதோடைய வலியும் வேதனையும் தெரியும். அவங்க குறிப்பாக இன்ஷூர் பண்ணாமல் இருந்ததா அதில் ஏற்படக்கூடிய அந்த மிகப்பெரிய பொருளாதார நஷ்டத்தை நம்ம ஈடுகட்டுறதுக்கு வேறு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. அதற்கு இருக்கக்கூடிய வீரா சார், ஒரே நிமிஷம் ராமலிங்கம் சார், கொஞ்சம் உங்கள் ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ராமலிங்கம் சார், உங்கள் ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க, நாய்ஸ் வந்துட்டே இருக்கு. அந்த அளவுக்கு அப்படின்னா, இப்ப நமக்கு வந்து ஒரு உலகத்திலேயே ஒரு பொருளாதார இழப்பு ஏற்படாமல், ஒரு பொருளாதார இழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதிலிருந்து பொருளாதார இழப்பை ஈடுகட்டக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது உலகம் பூரா இருக்கக்கூடிய ஒரே விஷயம் அந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரே கான்செப்ட் தான், காப்பீடு. அது ஒண்ணுதான் வந்து மனிதனுக்கு அது போன உயிரையோ இல்லை போன பொருளையோ திரும்ப கொண்டு வர முடியாது, பட் அட்லீஸ்ட் அதனால ஏற்படக்கூடிய அந்த பொருளாதார இழப்பை வந்து ஈடுகட்டலாம். பொருளாதார இழப்பை வந்து ஈடுகட்டுவது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அவருக்கு அப்புறம் அந்த குடும்பம் எப்படி இருந்தாலும் ரன் ஆகதான் போகுது. குடும்பம் நடக்கணும், அந்த குடும்பம் நடப்பதற்கு தேவையான அடிப்படை செலவுகளுக்கும் பணம் வேணும், பிளஸ் அந்த குழந்தைகள் கல்வி, திருமணம், இது போன்ற விஷயங்கள், அட்லீஸ்ட் கல்விக்காவது மெயினாக பணம் தேவை. ஸோ தட் அந்த பசங்க நல்ல ஒரு எஜுகேஷன் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அந்த கிரிட்டிக்கல் இல்னஸோ, ஒரு ஆக்சிடென்ட்டோ, இல்லை ஒரு ஒரு திடீர்னு ஒரு லைஃப் டிசபிலிட்டி ஈவன் எந்த இது ஏற்பட்டாலும் அதுல இருந்தெல்லாம் நம்ம காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அளவுல சில ப்ரொடெக்ஷன், சில இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் நம்ம இது பண்ணிக்கணும். இது எல்லா வகையும் தேவை, லைஃப் இன்சூரன்ஸ், ஜென்ரல் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், ஸோ ஆயுள் காப்பீடு, பொது காப்பீடு, விபத்து காப்பீடு, அப்புறம் இந்த மருத்துவ காப்பீடு, இது எல்லாமே நமக்கு தேவை. அதுவும் இன்னைக்கு இந்த கொரோனா காலத்தில் நம்ம நிறைய பேர் நிறைய உணர்ந்திருக்கிறார்கள். ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரியில் இடம் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரைவேட்குள்ளே நுழையும் போது எந்த அளவுக்கு அவங்க ஃபீஸ் வாங்குறாங்க, எந்த அளவுக்கு கட்டின பணத்துக்கு திருப்பி எவ்வளோ கொடுக்குறாங்க, என்ன ஏது, அதெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம். எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறது பார்க்குறோம். இன்னும் மருந்தே கண்டுபிடிக்க முடியாத மருந்தே இன்னும் கண்டுபிடிக்கல, இல்லைன்னா டெஸ்டிங் தான் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி சூழல்லையே எந்த அளவுக்கு செலவாகுது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஸோ மிக குறைந்த தொகையில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 மாதம், 3 மாதம், 6 மாதம், 9 மாதத்துக்கு மட்டும் இந்த கொரோனாலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ், ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப சின்ன ப்ரீமியம் தான், 1000-5000 ரூபாய்க்குள்ளே நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி 1 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம். வெறும் இந்த கொரோனா இந்த ஒரு டிசீஸ்க்காக மட்டுமே, இந்த வைரஸ்க்காக மட்டுமே நம்ம அந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. அதே போல் இந்த 5 விஷயத்தையும் உள்ளடக்கி இந்த ஃபினான்ஷியல் பிரமிடோட இன்னொரு பக்கம், இன்னொரு ஆங்கிளில் போய் இன்னொரு இதே ஃபினான்ஷியல் பிரமிடை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அங்கே ஒரு 4 லேயர் இருக்கு. கடமைகள், டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஒரு ஒரு இல் வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய அந்த மனிதனுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அதை எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்கு, அந்த அது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தேவையான முக்கியமான விஷயம் அந்த இன்சூரன்ஸ். அது அங்கே டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் வந்துடுது. 2வது லேயர் அந்த செல்ஃப் ரிலையன்ஸ் என்று சொல்லக்கூடிய
நம்ம அடிப்படை வாழ்க்கைக்கு தேவையான நம்மை நாமே நம்முடைய வாழ்க்கை நாமே நடத்தி கொள்வதற்கு மற்றவர்களிடம் எந்த விஷயத்திற்காகவும் கையேந்தாமல் நாம ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டோட சுய மரியாதையோட நாம நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் இந்த ரோட்டி கப்டா மக்கான் அப்படிம்பாங்க வீடு உடை உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் பிளஸ் ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல் வாழ்வதற்கு பேசிக் லைஃப் ஸ்டைல் வாழ்வதற்கு தேவையான விஷயம் செல்ஃப் ரிலையன்ஸ்ல அது போன்ற திட்டங்கள்லயே நமக்கு அது கிடைச்சிடும் இன்னும் கொஞ்சம் இன்னும் நல்லா பெரிய விஷயத்துல நான் பெரிய இது ஆசைப்படுறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் செய்ய விரும்புறேன் இன்னும் நிறைய நாடுகளுக்கு போய் நான் பார்க்க விரும்புறேன் இன்னும் நிறைய இது நான் பண்ணணும் அப்படின்லாம் நிறைய ஆம்பிஷன்ஸோட இருக்கிறவங்க கொஞ்சம் க்ரோத் வித் ரிஸ்கோட அந்த மாதிரி திட்டங்கள்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுடைய ஆம்பிஷன்ஸை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் இது பண்ணலாம் அதுக்கு அந்த மாதிரி திட்டங்கள் அதெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தலாம் நான்காவது லெகசி நம்ம என்ன விட்டு செல்ல போகிறோம் இப்ப நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம என்ன விட்டுட்டு போக போறோம் நாம வாழ்ந்த வாழ்க்கைக்கு அடையாளமா நம்ம என்ன கொடுத்துட்டு போக போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது யார் ஏன்னா யாருமே இந்த உலகத்துல இருந்து போகும்போது எதையுமே கையில எடுத்துட்டு போக முடியாது வி கம் எம்டி ஹேண்டட் வி கோ எம்டி ஹேண்டட் வரும்போதும் சரி போகும்போதும் சரி நம்ம கையில ஒண்ணுமே கிடையாது ஆனா என்ன விட்டுட்டு போறோம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் உச்சம் அங்கதான் இருக்கு சும்மா ஒரு வந்தோம் பிறந்தோம் வாழ்ந்தோம் சென்றோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த நம்ம விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வள்ளுவர் கூட இந்த இதுல சொல்லுவாரு அவரவர் தம் எச்சத்தால் காணப்படும் அப்படின்னு சொல்லுவாரு அவங்க என்ன விட்டுட்டு போறாங்க இந்த உலகத்துல மகாத்மா காந்தி வந்து ஒரு சுதந்திர இந்தியாவை விட்டுட்டு போனாரு அப்போ ஒவ்வொரு மனிதனும் அப்போ ஒரு டாக்டர் அப்துல் கலாம் ஐயா வந்து அவங்க என்ன விட்டுட்டு போனாங்க இந்த நாட்டுல எந்த அளவுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் லெவல் சில்ட்ரனுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கும் கொடுத்துட்டு போயிருக்காரு ஸோ அந்த மாதிரி யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நாம நம்முடைய வாழ்க்கையில நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன கொடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறது நம்முடைய சொத்து மட்டுமல்ல வேறு சில விஷயங்களும் அந்த இதில் அடங்கி இருக்கு அந்த லெகசி அப்படிங்கிறதுல ஸோ இது இன்னொரு முக்கியமான அந்த ஃபினான்ஷியல் பிரமிடோட இன்னொரு டைமென்ஷன் இன்னொரு மூன்றாவது வகை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எதுல இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி எந்த மாதிரி ஒரு சேவிங்ஸ் எந்த மாதிரி ஒரு முதலீடு எது பண்ணாலும் சரி அதுல மூன்று விஷயங்கள் இருக்கும் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் ஈல்டு எவ்வளோ அதுல இருந்து என்ன ரிட்டர்ன் பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த ஈல்டு இரண்டாவது லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு நம்ம வந்து ஈஸியா பணமாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது அந்த லிக்விடிட்டியில வரும் மூன்றாவது சேஃப்டி நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது சேமிக்கக்கூடியது நம்ம சேஃபான இருக்கா இல்ல அதுல ரிஸ்க் ஏதா இருக்கா அப்படிங்கிறது இந்த மூணுத்தையும் எந்த ஒரு அசட்லையும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லயும் நம்ம அதை பார்க்கலாம் அண்ட் சேமிப்பு இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுக்கும் நடுவில் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸுங்கிறது சேமிப்புங்கிறது ஃபார் ஷார்ட் டேர்ம் ஒரு குறுகிய காலத்திற்காக செய்யக்கூடியதெல்லாம் சேவிங்ஸு கொஞ்சம் லாங் டேர்மாக பண்ண போகிறோம் 15 வருஷம் 20 வருஷம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லாங் டேர்முக்கு நம்ம பண்ணக்கூடியது எல்லாமே 20 வருஷத்துக்கு மேலே இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முதலீடுகள் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப லாங் டேர்மில் மிகப்பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸ் நம்ம கொடுக்கும் இல்லைனா லாங் டேர்ம் தேவைகள் ஒரு 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு நாம சேமிச்சோம் அப்படின்னா அதெல்லாமே வந்து அந்த முதலீடுல வரும் ஸோ இது சேமிப்பும் முதலீடுக்கான முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ் அண்ட் ஒரு மனிதனுக்கு சேமிப்பும் தேவை முதலீடும் தேவை ரெண்டுமே இருக்கணும் ரெண்டும் இருந்தாதான் அவங்க லைஃப்ல அப்பப்ப தேவையான விஷயங்களுக்கு சேமிப்புகள் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் லாங் டேர்ம்ல முதலீடுகள் லாங் டேர்ம் எக்ஸ்பென்சஸ் வரும்போது ஒரு சில்ட்ரன் எஜுகேஷனுக்கோ சில்ட்ரன் மேரேஜுக்கோ இந்த மாதிரிலாம் தேவைப்படுது இல்லைனா ரிட்டையர்மெண்ட் பிளானிங் நாம வந்து பணம் சம்பாதிச்சுட்டே இருக்கோம் சம்பாதிச்சு முடிச்ச பிறகு ஒரு 60-65ல ரிட்டையர் ஆகும்போது நம்ம கையில பணம் இருக்கணும் தொடர்ந்து நமக்கு மாசம் மாசம் பணம் வந்துகிட்டே இருக்கணும் ஸோ அதுக்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்லாம் முன்னாடியே நம்ம ஆரம்பிச்சிடணும் அதுவும் பார்த்தீங்கன்னா முதல் மாத சம்பளம் வரும்போதே ரிட்டையர்மெண்ட்டுக்காகவும் சரி மற்ற விஷயங்களுக்காகவும் சரி ஸ்டார்டிங்லேயே நம்ம சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது நல்ல ஒரு ரிட்டையர் ஆகும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு தொகை நமக்கு சேரும் இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புகிறேங்க இப்போது எல்லாருமே லாங் டேர்ம் சேவிங்ஸ் எது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியில் அவங்க எம்ப்ளாய்டாக இருந்தாங்கன்னா சேலரியில் பிஎஃப் பிடிப்பாங்க அந்த பிஎஃப் தான் மிகப்பெரிய ஒரு லாங் டேர்ம் சேவிங் எந்த ஒரு நபருக்குமே அதுவும் குறிப்பாக அரசு இதில் அவங்க ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு லாங் டேர்ம் தொடர்ந்து வேலைக்கு சேர்ந்த நாள்லேருந்து வேலையில் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் தொடர்ந்து எவ்ரி மந்த் மந்த்லி டிடக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் கடைசியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய தொகையாக சேர்ந்திருக்கும் அதுக்கு அதுக்கு வருஷா வருஷம் அந்த வட்டியும் நல்ல ஒரு ரிட்டர்னும் கிடைக்கும் சேஃபாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி செய்யும்போது ஒரு மிகப்பெரிய தொகை சேர்ந்திருக்கும் அந்த மிகப்பெரிய தொகை ரிட்டையர் ஆன பிறகு மாதம் மாதம் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வட்டியின் மூலமாக அவங்க ஒரு சாட்டிஸ்ஃபைடு லைஃப் ஸ்டைல் ஒரு சூப்பரான லைஃப் ஸ்டைல் கூட வாழ முடியும் ஆனால் அது அந்த அளவுக்கு நம்ம வந்து தொடர்ந்து சேமிக்கிறோமா அப்படிங்கிறது முக்கியம் பட் இதுவே இன்னைக்கு எல்லாரும் தனியாரில் வேலை செய்யும்போது எல்லா தனியார் நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்களும்
அவர் 25 வயசுல உள்ள என்டர் ஆறாங்க, 55 வயசுல 60 வயசுல வெளியில வராங்க அப்படின்னா அந்த 30-35 வருஷத்துக்கு தொடர்ந்து அவங்க பிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா? எஸ், அவங்க வேலை செய்யற வரைக்கும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் ஆனா ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனி போகும்போது இல்ல வேறு சில காரணங்களுக்காகவோ நிறைய பேர் வந்து அதுல போட்ட பணத்தை எல்லாம் நிறைய வெளியில எடுத்துடுறாங்க, வேறு சில பர்பஸ்க்காக எடுத்துடுறாங்க. பட் அவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த ரிட்டையர்மெண்ட் போது அது கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்துகிறது, ஒரு பெரிய கார்பஸ் கிரியேட் பண்ண முடியாம போயிடுது. அந்த மாதிரி ஒரு 30-35 வருஷத்துக்கு வெறும் ஒரு 7%-8% நம்ம பணம் சேமிச்சாலே அது ஒரு மிகப்பெரிய தொகையாக வளர்ந்துருக்கும், அது ரொம்ப பெரிய ஒரு ரிட்டர்னை கொடுக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது மாதிரி லாங் டேர்ம் சேவிங்ஸ், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதுவும் நமக்கு முக்கியம். அந்த வகையில் ஒவ்வொரு நபரும் இது வந்து ஃபோர்ஸ்டு சேவிங்ஸ், பிஎஃப்ங்கிறது நம்ம கம்பெனியில் சேலரியில் பிடிச்சிட்டு டிடக்ட் பண்ணிட்டு அப்புறமா கொடுப்பாங்க சேலரியை. ஸோ அதனால் இது வந்து நம்மளை வந்து சேமிக்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணி அதில் நம்மளை வந்து இது பண்ணுறாங்க. பட் அது மட்டும் இல்லை, நாமளே நமக்கு ஒரு கடிவாளம் அமைத்து கொண்டு நான் 100 ரூபா சம்பாதிக்கிறேன்னா அதில் ஒரு 30%-50% நான் கண்டிப்பாக நான் சேமிப்பேன், டெஃபினட்டாக இத்தனை பர்சன்டேஜ் நான் சேமிப்பேன் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் நம்ம முன்னாடியே பண்ணிட்டு அந்த சேமிக்கிற பணத்தை வெவ்வேறு விஷயங்களை, டு நாட் புட் ஆல் தி எக்ஸ் இன் சேம் பேஸ்கெட்னு சொல்லுவாங்க, எல்லா முதலீடுகளையும் ஒரே இடத்துல பண்ணாம பல்வேறு விஷயங்கள்ல நம்ம பறந்துபட்டு எல்லா தேவைகளுக்கும் பூர்த்தி ஆகிற மாதிரி எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் இருக்கணும், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி இருக்கணும், கொஞ்சம் ஷேர்ஸ் ஈக்விட்டி ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நல்ல கம்பெனியோட ஷேர்ஸ் கொஞ்சம் வாங்கி போடணும், இது மாதிரி எல்லாமே இருக்கு. பேங்க் எப்படிலேருந்தோ இல்லை எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணணும். அட் த சேம் டைம் நம்முடைய சந்ததியினருக்காக, நம்முடைய நாம் இருக்கும் இடம், நாம் வசிக்கக்கூடிய ஒரு நல்ல இடம் நமக்கு வேணுங்கிறதுக்காக ஒரு வீடு, இது எல்லாமே அடிப்படை விஷயங்கள். இதெல்லாமே எல்லாருமே கண்டிப்பாக இதெல்லாமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த அளவில் நம்ம எந்த ஒரு அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் இந்த 3 விஷயங்களும் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஈல்டு, லிக்விடிட்டி, சேஃப்டி. எங்கேயாவது சேஃப்டியில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரிட்டர்ன் கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ரிட்டர்னுக்காக அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறது ஓகேவா அப்படிங்கிறதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது மட்டும் அல்லாது அந்த ஃபினான்ஷியல் பிரமிட் படி கீழே இருக்கக்கூடிய அந்த 2 முக்கியமான விஷயங்களுக்காக நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோமா, ரெடி பண்ணி வச்சிட்டோமா, அதுக்குண்டான விஷயங்கள்லாம் நம்ம செய்து முடித்து விட்டோமான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு லேயராக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போகலாம். ஸோ கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அப்போ கொஞ்சம் நம்ம அந்த கீழே இருக்கிறதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான விஷயங்களை மந்த்லி மந்த்லியோ இல்லை இயர்லி இயர்லியோ அது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த சேவிங்ஸ்லாம் பண்ணிவிட்டு அந்த இன்சூரன்ஸ்க்கான ப்ரொடெக்ஷன் அந்த ப்ரீமியத்தை கட்டிட்டு அதுக்கப்புறம் பாக்கி இருக்கக்கூடிய பணத்தை வைத்து மேலே இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள், மேலே இருக்கக்கூடிய லேயர்ஸ், அந்த க்ரோத் வித் ரிஸ்க்கோ இல்லை ஹை க்ரோத்தோ நம்ம அதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அடிப்படை நமக்கு இங்கே சரியில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன், வெளியிலேருந்து ஒரு ப்ரெஷர் வந்து இதில் விழுது, ஒரு எக்ஸ்டர்னல் ஈவெண்ட் ஒன்று நடக்குது அப்படிங்கிறப்போ அந்த ஃபினான்ஷியல் பிரமிடோட அந்த பேஸ், அந்த குடும்பத்தில் அந்த ஃபினான்ஷியல் பிரமிடோட பேஸ் ஃபவுண்டேஷன் சரியாக இல்லை அப்படின்னா அது ஆட்டம் கண்டுடும், அந்த ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்காக இருக்காது, ஆட்டம் கண்டுடும். இப்போ இன்சூரன்ஸ் கவரேஜே இல்லை, லைஃப் இன்சூரன்ஸ் கவரே அவருக்கு இல்லை, அவர் தான் குடும்பத்துக்கு பொருள் ஈட்டுகிறார், அவருக்கே இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்றப்போ நாளைக்கு அவருக்கு ஏதாவது ஏற்படும் போது அப்போ அந்த எக்ஸ்டர்னல் ஈவெண்ட் நடக்கும்போது அந்த குடும்பத்துக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது, அந்த குடும்பத்திற்கு வேற என்ன ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது, அதை நம்ம அப்போ அந்த ஃபினான்ஷியல் பிரமிடுங்கிற ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆகிடும், அது ஸ்ட்ரைட்டாக நிற்க முடியாது. ஸோ அதனால் நாம் அதுக்குண்டான அந்த பாதுகாப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் அந்த பேசிக் லேயரை முடிச்சுட்டு நம்ம அடுத்த லேயருக்கு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணலாம். அதே போல் எந்த ஒரு அசெட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது, ட்ரான்ஸ்பரன்சி, ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி, கிரானுலாரிட்டி, இந்த 3 விஷயங்கள் இருக்குது. இந்த அசெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது, நம்ம பண்ணக்கூடிய இந்த சேமிப்புங்கிறது எல்லாருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய, எல்லாராலும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஈஸியான புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கா இல்லையா? இப்போ பேங்க் எப்படி, போஸ்ட் ஆஃபீஸ் எப்படி, இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் நம்ம படித்து பார்த்தோம்னா நம்மளே புரிஞ்சுக்கலாம், சில இதெல்லாம் நமக்கு ஈஸியாக புரியும், இந்த விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனால் ஒரு ஈக்விட்டி ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டோ, ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை வேறு ஏதாவது ஸ்பெக்குலேட்டிவ் இது ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்ஸ் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போனோம்னா அது எல்லாராலும் அதை புரிந்து கொள்ள முடியாது, அது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்ச ஒரு விஷயமாகவும் இருக்காது. அதே போல் அந்த அசெட்டுக்கான அந்த ப்ரைஸ், அது என்ன விலை கொடுத்து நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிறதும் எல்லாராலும் ஈஸியாக கணிக்க முடியாது. ஒரு நிலம் இருக்குது, ஒரு ஏரியாவில் ஒரு லேண்ட் இருக்குது, ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அந்த ஏரியாவில் அதுக்கு என்ன விலை கொடுக்குறதுங்கிறதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அந்த வீடு அது கார்னர் பிளாட்டாக இருந்தால் அதுக்கு ஒரு தனி ரேட்டு, இன்பிட்வீனில் இருந்தால் அதுக்கு வேறு மாதிரி ரேட்டு, அங்கே பக்கத்தில் வேறு ஏதாவது சம் எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன்ஸ்னால சில பாதிப்புகள் இருந்துன்னா அப்போ ரேட்டு கம்மியாக இது பண்ணுவாங்க. ஸோ சில விஷயங்கள் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. ஸோ அந்த டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு இதுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் நம்ம அதை பார்க்கணும். அதே போல் ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி, நம்ம அடுத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு அதை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அது ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படிங்கிற கருத்துக்கள் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம அதில் பார்க்க வேண்டியிருக்கு. 3வது கிரானுலாரிட்டி,
ஒரு பெரிய ஒரு சொத்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ ஒன்று இருக்கு, அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுத்துக்க முடியுமா, இந்த கிரானியூல்ஸ் கிரானுலர் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து நம்ம பிரிச்சு எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிறது தான் வந்து அந்த கிரானுலாரிட்டிங்கிறது பாக்கிறோம். ஸோ இப்போ நம்ம பேங்க் எப்படியில ஒரு 5 லட்சம் போட்டிருக்கோம், இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்ல 5 லட்சம் போட்டிருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து நம்மளால ஒரு 50,000 25,000 நம்மளால தேவைக்கேற்ப கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் எடுத்துக்க முடியும் அப்படின்னா அது அது நல்ல கிரானுலாரிட்டி அதிகம் உள்ள அது ஒரு திட்டம் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளலாம். இல்லை அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுங்க, ஒன்ஸ் ஒரு இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை மொத்தமாக தான் வெளியில் எடுக்கணும் அப்படின்னா அதில் கிரானுலாரிட்டி ஜீரோன்னு இருக்குன்னு அர்த்தம். அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை வந்து நம்ம உணர்ந்து கொள்ளலாம். அதே போல் இது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், இது இது ஓகேங்க. சில அடிப்படை விஷயங்கள் நாம் வந்து நம்ம குடும்பத்தில் நம்ம ஃபேமிலியில் நமக்கு முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், நம்ம குடும்பத்துடைய இந்த ஹாப்பினஸ், இந்த மகிழ்ச்சி, இந்த சந்தோஷம், இது எப்போவுமே நீடித்திருக்கணும் அப்படின்னா நாம் இதுக்காக நம்ம வந்து இது எப்போவுமே மிக முக்கியமானது, யுவர் ஃபேமிலி ஹாப்பினஸ் இஸ் வாட் இஸ் மேட்டர்ஸ், இதை நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னா இதை நம்ம இன்ஷூர் பண்ணிக்கிட்டா தான் அந்த ஃபினான்ஷியல் லாஸ், வெளியிலேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஈவெண்ட் நடக்கும்போது அதனால் ஏற்படக்கூடிய அந்த லாஸ்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம், ஃபினான்ஷியல் லாஸ் வந்து குறைக்கலாமே தவிர நம்ம அந்த நபருக்கு திரும்ப நம்ம கொண்டு வர முடியாது. பட் ஆனால் அட்லீஸ்ட் அந்த ஃபினான்ஷியல் லாஸை நம்ம குறைக்கிறதுக்கு, அந்த ஹாப்பினஸை காப்பாற்றிக்கிறதுக்கு, அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி என்று ஃபினான்ஷியல் லாஸ்னால் ஏற்படக்கூடிய அந்த விஷயத்தை தடுக்கிறதுக்கு இந்த இன்சூரன்ஸ் ரொம்ப தேவை. அது எக்ஸ்பென்சிவ் கிடையாது, அது ஒரு அத்தியாவசிய செலவு தான். இன்சூரன்ஸ்க்காக கட்டக்கூடிய அந்த தொகை வந்து ஒரு அத்தியாவசிய தேவையாக நம்ம அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இட் இஸ் நாட் எக்ஸ்பென்சிவ், இட் இஸ் கன்வீனியன்ட். இன்றைக்கி ஈஸியாக நிறைய திட்டங்கள் இருக்குது, ஆன்லைன்லேயே நிறைய இது பண்ண முடியும், கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நிறைய அட்வைசர்ஸ் இருக்காங்க, ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ், ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் இருக்காங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு தேவையானதை எப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அண்ட் இட் இஸ் நாட் ஆல் அபவுட் ஜஸ்ட் ப்ரொடெக்ஷன், எல்லாமே இதில் வந்து அடங்கியிருக்கு. அதே போல் இந்த ரிஸ்க் எடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு இருக்கோங்க, அந்த ரிஸ்க் எடுத்து ரஸ்க் சாப்பிட்ணும்னு நினைக்கிறவங்க அந்த ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு உதாரணம் பாருங்கள். சென்செக்ஸ் வந்து 2014 லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்கலாம் உங்கள் ஸ்க்ரீனில், 2014 2019 உள்ள வேல்யூ பாருங்கள். சென்செக்ஸ் 26,000 39,000 இருக்குது. இந்த அளவுக்கு இந்த மாற்றம் ஏற்படுவதற்கு 4 வருஷம் 9 மாதங்கள், ஸோ 4.25 வருஷம் ஆச்சு. 2014-19 இந்த விஷயம், இந்த க்ரோத், இந்த 26,000 வர்றதுக்கு இது ரொம்ப பேஷண்ட்டாக இருந்தாங்க அந்த டைமில், அவங்களுக்கு அந்த பணம் அந்த க்ரோத் கிடைச்சிது. அதே பாருங்க இப்போ ரீசெண்டாக பாருங்க, மார்ச் மாதம் இந்த வருடங்கள் இந்த வருடத்தில் மார்ச் 2020 ஆகஸ்ட் 2020 இந்த தேதிகளில் பாருங்க, அதே 26,000 அதே 39,000 தான். ஆனால் இது எவ்வளோ ஷார்ட் பீரியடில் நடந்துக்குன்னு பாருங்க, ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஒரு 5 மாதத்தில் உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய க்ரோத் கிடைச்சிது. ஸோ இந்த இது 5 மாதத்தில் நடக்குது, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4.25 வருஷத்தில் நடக்குது. ஸோ இது வந்து இந்த இதுதான் இதோடைய அன்ஸ்டேபிள் நேச்சர், எப்படி வேணால் என்ன வேணால் நடக்கலாம், எப்போ வேணால் எது வேணால் நடக்கலாம், இவ்வளோ நாளில் இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு உத்தரவாதம் கேரண்டி எதுவும் கிடையாது. ஆனால் என்ன வேணால் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், 5 மாதத்துலேயும் நம்ம வந்து க்ரோத் பார்க்கலாம், 4.25 வருஷம் வெயிட் பண்ணி கூட க்ரோத் பார்க்கலாம். ஸோ அது சுச்சுவேஷன் பொறுத்து மாறும் இது. ஸோ இந்த ரிஸ்கெல்லாம் நம்ம எடுத்துக்க தயார், இந்த ஏற்றம் இறக்கங்கள்லாம் நம்ம பார்த்துக்க தயார் அப்படின்னா நம்ம தைரியமாக நம்ம இந்த மாதிரி இதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணுறதும் ரொம்ப முக்கியமானது. ஸோ இன்னைக்கு பசங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இன்னைக்கு இருக்கிற நாட்டில் நிலவக்கூடிய ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா நான் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பிளான் கிடையாது, நீங்கள் என்ன நம்பிட்டு இருக்காதீங்க, உங்களுடைய பிளான்ஸ் உங்களுடைய விஷயங்கள் நீங்களே பண்ணிக்கோங்க, உங்களுக்கான ரிட்டைர்மெண்ட் பிளானை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு பசங்க சொல்கிற மாதிரி இந்த இது போட்டிருக்காங்க. ஸோ அது நமக்கு மாதம் மாதம் நம்மளுடைய சேவிங்ஸ்க்காக நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப்காக கண்டிப்பாக நம்ம ஒரு தொகை எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத நாம் அனைவரும் உணர்ந்து கொள்வோம். அந்த அளவுக்கு அந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப்காகவும் தேவையான ஒரு விஷயத்தையும் நம்ம கண்டிப்பாக சேவிங்ஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் எடுத்து வைப்போம் அதுக்குண்டான விஷயத்தையும். ஸோ ஆல்ரெடி அந்த பிஎஃப் அதெல்லாம் பிடிக்கிறாங்க, அது ஒரு 12% பேசிக்லன்னா அந்த பேசிக்கில் தான் அது 12%ஏ தவிர நம்ம வாங்கக்கூடிய ஒட்டுமொத்த சேலரியில் அது ரொம்ப ரொம்ப சின்ன பர்சன்டேஜாக இருக்கும் நாம் ரிட்டையர்மெண்ட்காக பண்ணக்கூடிய அந்த பர்சன்டேஜ். ஸோ அதனால் டெஃபினட்டாக நம்ம தேவையான ஸ்கீம்ஸும் டெஃபினட்டாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். அது அதே போல் இந்த குடும்பத்திற்கு தேவையான அந்த பாதுகாப்பு, இந்த பாதுகாப்பு வளையம் ரொம்ப முக்கியம். அந்த லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ், இதில் முக்கியமானது இன்னொன்று இருக்குது ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், அது மிஸ் பண்ணிட்டோம், அதுவும் ரொம்ப முக்கியம். இந்த 4 விஷயங்களுமே ரொம்ப முக்கியம். இந்த 4 விஷயங்களுக்கும் தேவையான கவரேஜ், அந்த ப்ரொடெக்ஷன் அந்த குடும்பத்திற்கு கிடைத்ததா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் குடும்பத்தில் அது இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது அதுவும் குறிப்பாக இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் மினிமம் ஒரு 10 லட்சமாவது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கண்டிப்பாக தேவை. அதே போல் இது நாம் பண்ணக்கூடிய இந்த செலவுகள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
இன்னைக்கு இருக்கக்கூடிய செலவு சில வருடங்களுக்கு பின் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம இங்கேயும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு 8% அளவுல நாட்டுல பொருளாதாரத்துல அந்த இன்ஃபிளேஷன் அப்படிங்கிற அந்த பணவீக்கம் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ நம்ம சப்போஸ் 50,000 நம்ம செலவு பண்றோம் ஒரு ஒரு மாசத்துக்கு, நம்மளுடைய எக்ஸ்பென்ஸ் இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா 9 வருடங்கள் கழித்து அதே தொகை டபுளா மாறி 1,00,000 ரூபாய் ஆயிடும். இன்னொரு 9 வருஷம் ஆச்சு, 18 வருஷம் ஆச்சு டோட்டலா அப்படின்னா 2,00,000 ரூபாயா மாறிடும். அது 27 வருஷங்கள் இன்னையிலேருந்து 27 வருஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இதே செலவு இதே 50,000ங்கிறது அன்னைக்கு தேதிக்கு 4,00,000 ரூபாயிடும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து செலவு பண்றதுக்கு நமக்கு தேவையான பணம் வந்து நம்ம வருமானத்தினால் மட்டுமல்ல, வருமானத்தினால் கொண்டு வரக்கூடிய வருமானம் அது தனி, சேலரியோ இல்லை பிஸ்னஸ் மூலமா நம்ம கொண்டு வர்றது அது தனி, அது மட்டும் அல்லது செகண்ட் இன்கம் தேர்ட் இன்கம் நம்ம கிரியேட் பண்ணணும், அது இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம், நாம பாடுபட்டு சேர்த்த பணம் முதலீடு செய்யப்பட்டு அது நமக்காக இன்னும் நிறைய உழைச்சு அது நமக்கு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய அளவில் நாம் நம்முடைய சேமிப்பையும் முதலீடும் கண்டிப்பாக நம்ம செய்யணும். குறிப்பாக இந்த ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய இந்த ஃபியூச்சர் எக்ஸ்பென்சஸ்க்கு தேவையான விஷயங்களை நாம் இன்னைக்குலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கும் நம்ம சேமிக்க ஆரம்பிக்கணும். நம்முடைய இன்றைய வாழ்க்கையும் முக்கியம், அட் த சேம் டைம் நாளைய வாழ்க்கை பேசிக் லெவல்லையாவது மினிமம் லெவல்லையாவது ஒரு சஸ்டெயின் பண்ணக்கூடிய வாழ்க்கையாக நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான சேவிங்ஸ் நம்ம கண்டிப்பாக செய்யணும். ஸோ அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன கால்குலேஷன், நம்ம 8%ல அதை கால்குலேட் பண்ணி நம்ம இங்கே ஸ்க்ரீனில் போட்டிருக்கோம். அண்ட் எது இதுலேருந்தான் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், நம்ம ஏற்கனவே சொன்னது தான் சடன் டெத்து, திடீர்னு ஒரு மிகப்பெரிய டிசீஸ் இல்னஸ் ஏதாவது வந்ததுன்னா, ப்ளஸ் டிசாஸ்டர், அது நேச்சுரல் டிசாஸ்டர் எதுவானாலும் இருக்கலாம். கேரளாவில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம், அப்புறம் எங்கே வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். 2015 ஃப்ளட்டு சென்னையில் இவ்வளோ லாஸ் ஏற்படுமா அப்படிங்கிறது யாருமே கணிக்க முடியாத ஒரு விஷயம். திடீர்னு அந்த 2015 அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது, நிறைய இண்டஸ்ட்ரீஸ், நிறைய மிஷினரி எல்லாம் மூழ்கிடுச்சு, கார்ஸ் எல்லாம் மூழ்கிடுச்சு, நிறைய கார் அடிச்சுட்டே போயிடுச்சு தண்ணியில், அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் கூட நடக்கும். ஸோ எதாக இருந்தாலும் அன்டிசபிலிட்டி, ஆக்சிடென்டால் ஏற்படக்கூடிய அந்த அங்க டிசபிலிட்டி அதுக்கும் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, ஒரு ஃபேமிலி லைஃப்ல, அந்த எக்கானமி, அந்த பணத்தை வந்து மிகப்பெரிய லெவலில் இது பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ஃபினான்ஷியல் ரிஸ்கெல்லாம் நம்ம இதை அவாய்ட் பண்ணி அதுக்குண்டான இன்சூரன்ஸ் மட்டும் நம்ம இந்த நாளுக்கும் நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சேஃபாக, கேரண்டியாக, சூப்பராக ஒரு நல்ல லைஃப் வாழலாம். ஏதாவது ஏற்பட்டால் கூட அட்லீஸ்ட் அந்த ஃபினான்ஷியல் லாஸை நம்ம ஓரளவுக்கு காப்பாற்றிக்கலாம், அதுலேருந்து அந்த ஃபினான்ஷியல் ரிஸ்க்கை ஓரளவுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ நம்முடைய லைஃப் ஸ்டைலும் நம்முடைய அடுத்த ஜென்ரேஷனுக்காக நம்ம கிரியேட் பண்ணுற வெல்த்தோ இல்லை நமக்காக கிரியேட் பண்ணுற அந்த வெல்த்தோ இல்லை நம்மளுடைய ஃபைனான்ஷியல் கோல்ஸ், நான் இதெல்லாம் அடைய விரும்புகிறேன், 5 வருஷத்துல நான் இதை பண்ண விரும்புகிறேன், 10 வருஷத்துல இதை பண்ண விரும்புகிறேன், 20 வருஷத்துல இதை அடைய விரும்புகிறேன், நாம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் கோல்ஸையும் அஃபெக்ட் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கிறதுக்கு இந்த இன்சூரன்ஸுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ரெடியாக நம்ம வச்சுக்கணும். இந்த ஸ்க்ரீன் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு காலகட்டத்திலையும் சரி, குறிப்பாக இன்னைக்கு கொரோனாக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் உணர்ந்து கொண்டு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு 9 மாதங்களுக்கான எமர்ஜென்சி ஃபண்டு கண்டிப்பாக நம்ம தனியாக எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். அதை நீங்கள் வந்து உங்கள் பேங்க் தனியாக நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு ஒரு இதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் கூட நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். எனி எமர்ஜென்சிங் போது மட்டும் அதை யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த தனி இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். அது மியூச்சுவல் ஃபண்டில் லிக்விட் ஃபண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த லிக்விட் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கூட நீங்கள் அந்த எமர்ஜென்சி ஃபண்டை க்ரியேட் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் நம்ம இதெல்லாம் நிறைய பார்த்துட்டோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், கொரோனா நமக்கு ஒரு லெசன் டீச் பண்ணியிருக்கு, மினிமம் ஒரு 6-9 மாதங்களுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ்க்கு தேவையான அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் டெஃபினட்டாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை. முடிந்த அளவுக்கு நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, நாளைக்கு எது ஏற்பட்டாலும் சரி, ஒரு வருமான இழப்பு, ஏதாவது ஒரு ரீசன்னால நம்மளால் வருமானம் ஈட்ட முடியல அப்படின்னா கூட, அட்லீஸ்ட் அந்த பேசிக் எக்ஸ்பென்சஸ், இஎம்ஐஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தேவையான பணத்தை நம்ம அந்த எமர்ஜென்சி ஃபண்டுலேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்ப முக்கியம். அதே போல் நம்ம சம்பாதிக்கிற பணத்தில் மினிமம் 30% கண்டிப்பாக ஒவ்வொரு நபரும் சேமிக்கணும். அந்த சேமிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் ஒவ்வொரு மாதத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து 1-5 தேதி இல்லை 10 தேதிக்குள்ளே அதை செஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு. அப்போ தான் நம்ம வந்து இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் மைனஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்சஸ், நம்முடைய வரவு, அந்த வரவுலேருந்து கொஞ்சம் சேமிச்சிடுறோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் எதிர்காலத்துக்காக முதலீடு பண்ணிடுறோம், இதெல்லாம் போக பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வந்து நம்ம டெய்லி லைஃப்கான அந்த எக்ஸ்பென்சஸை நம்ம கிரியேட் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி
அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் மைனஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அதுதான் எக்ஸ்பென்சஸாக நம்ம பண்ணணும். ஆனால் சில பேர் இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் பண்ணிடுறாங்க, இது வரவு வருது செலவு போகுது எல்லாம் போனதுக்கப்புறம் கையில் ஏதாவது இருந்ததுன்னா மிஞ்சி இருந்ததுன்னா நான் போய் சேமிப்பேன் அப்படின்னு சில பேர் வாழ்க்கை அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பட் அந்த மாதிரி லைஃப் வாழணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம், பின்னாடியும் ரொம்ப கஷ்டப்படணும், இப்போவும் கஷ்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும். ஸோ அதனால் ஒரு எமர்ஜென்சி இந்த மாதிரி கொரோனா மாதிரி ஒரு ப்ராப்ளம்லாம் வந்ததுன்னா நம்ம எப்போவுமே இதுக்குன்னு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட், எனி சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் கண்டிப்பாக தேவை. அண்ட் 30% சேவிங்ஸ், அது ஸ்டார்டிங்லேயும் சரி எண்டிங்லேயும் சரி கண்டிப்பாக நம்மளோட எல்லா லைஃப்பில் எல்லா ஸ்டேஜ்லையுமே மினிமம் ஒரு 30% சேமிக்கக்கூடிய அளவில் நம்ம இருக்கணும். 30-60%லாம் சேவ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க, 60%, 50% சேவ் பண்ணுற கிளைண்ட்ஸ்லாம் கூட எனக்கு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ மினிமம் 30% இருந்தாவது டெஃபினட்டாக சேவிங்ஸ் பண்ணணும். அதே போல் நம்முடைய வருமானம் என்ன இருக்கோ, நம்முடைய ஆண்டு வருமானம் என்னவோ அதில் மினிமம் 20% டேர்ம் இன்சூரன்ஸ் மூலமாக ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் மினிமம் லெவலில் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி ஒருத்தர் வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 50 லட்சம் 50,000 சம்பாதிக்கிறாரு, வருஷத்துக்கு 6 லட்சம் அப்படின்னா அவர் அட்லீஸ்ட் அந்த 1.2 crores, அது ஒரு 1 கோடி அல்லது 1.2 crores டெஃபினட்டாக ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் ஸோ தட் நாளைக்கு ஏதாவது ஏற்பட்டதுன்னா அவங்க ஃபேமிலிக்கு அந்த பெரிய தொகை கிடைக்கும். அந்த தொகை மூலமாக அதை அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக மாதம் மாதம் ஒரு வட்டி அவங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு அவங்க தே கேன் சஸ்டெயின் தர் லைஃப் ஒரு பேசிக் லெவலில் அவங்களால கண்டிப்பாக அவங்களுடைய லெவல் லைஃப்பை மீட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாத அந்த குழந்தைகளுடைய படிப்பு அந்த விஷயத்துக்கு தேவையான பணத்தையும் அவங்களால அதுலேருந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த இன்சூரன்ஸ் கவரேஜுங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 4 பேர் உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் மினிமம் 10 lakhs ஆகுது இன்சூரன்ஸ் கவரேஜ் அவங்களுக்கு எல்லாம் இருக்கணும். ஸோ இந்த இதெல்லாம் சில அடிப்படை விஷயங்கள். அதுவும் குறிப்பாக இன்னைக்கு இருக்கிற இந்த நியூ கோவிட் சுச்சுவேஷனில் இந்த நியூ நார்ம் அப்படிம்பாங்க, இந்த நியூ நார்மில் டெஃபினட்டாக இது எல்லாத்தையுமே நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணியே ஆகணும். ரொம்ப முக்கியமான அடிப்படை விஷயங்கள் இவை எல்லாமே. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இங்கே இந்த ஸ்க்ரீனில் வந்து இந்த லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் ரேட்ஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மட்டும் இதில் போட்டிருக்கோம். ஸோ ஒரு 1 இயர் எப்படின்னா 5.5% கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமில் 7.4% கொடுக்குறாங்க. பட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை கவர்மெண்ட் வந்து மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அவங்க எப்போ வேணாலும் இதை சேஞ்ச் பண்ணுவாங்க. சில டைம் 2-3 quarters அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சில டைமில் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இல்லை டிக்ரீஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 9 மாதங்களில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வந்தீங்க இல்லை 1.5 வருஷமாக அப்படி பார்த்துட்டே வந்தீங்கன்னா அதில் ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதுவும் இன்றைக்கி இருக்கிற இந்த சூழ்நிலையில் இப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் அவங்க கொடுத்தாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ எனி டைம் இந்த இதில் ஃபர்தர் ரிடக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் இது இருக்குது. சுகன்யா சமிருத்தி, கிசான் விகாஸ் பத்ரா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பழைய ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்குது. சுகன்யா சமிருத்தி கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-3 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் பெண் குழந்தைகளுக்காக செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு சொல்கிறாங்க போஸ்ட் ஆஃபீஸில். அந்த மாதிரி ஸ்கீம்லாம் கூட இருக்குது. அதுக்கும் நமக்கு டேக்ஸ் பெனிஃபிட்லாம் கிடைக்குது. நம்ம வருமானத்துக்கு வந்து நிறைய அப்படியே டேக்ஸாக கவர்மெண்ட்டுக்கு கட்டாமல் எங்கெங்கெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி சேவிங்ஸ் பண்ணி நம்மளால் வந்து டேக்ஸ் சேமிக்க முடியுமோ அங்கெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஃப்யூச்சருக்காகவும் ஒரு கிரியேட் பண்ணுறோம் ஒரு வெல்த்து, ப்ளஸ் இன்கம் டேக்ஸையும் நம்ம குறைச்சிக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 80Cல மேக்ஸிமம் 1.5 lakhs வரைக்கும் நம்ம சேவ் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டெஃபினட்டாக. ஸோ இந்த வகையில் சில முக்கியமான சில கருத்துக்கள் சில முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு நாங்கள் இந்த இதில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள். வேறு என்னென்ன உங்களோட டவுட்ஸ் இருந்ததோ அதை நாங்கள் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ ஸ்க்ரீன் ஷேரிங் இப்போதைக்கு நான் ஸ்டாப் பண்ணுறேன். சொல்லுங்க மேடம். சீனியர் சிட்டிசனுக்கு சொல்றாங்கல்ல போஸ்ட் அல்ல, அது வந்து 1 இயருக்கா இல்ல 5 இயர்ஸ்கா சார்? 7.4% எத்தனை வருஷத்துக்கு அந்த போஸ்ட் அல்ல அது பண்ணுவோம்? அது 5 வருஷம். உங்க வாய்ஸ் எனக்கு 5 வருஷம். நீங்க கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்படியே லைன்ல இருங்க, நான் பதில் சொல்லிட்டே வரேன். 5 வருஷத்துக்கான ஸ்கீம்ங்க அது. டெஃபினட்டா வந்து அதுல வந்து 5 வருஷத்துக்கும் கேரண்டீடா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கேரண்டீடுன்னு சொல்ல முடியாது. 3 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரிவைஸ் பண்ணுறாங்க ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து. சுச்சுவேஷன், மார்க்கெட் சுச்சுவேஷன், பாண்ட் ரேட் எப்படி இருக்குது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டோடைய ரேட் எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அந்த
இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இதுக்கு ஸ்கீம்ஸ்க்கு மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அது ஒரு ஃப்ளோட்டிங் ஸ்கீம் மாதிரி தான் இருக்காது. ஸோ அது கேரண்டி அப்படின்னு சொல்ல முடியாது, அது சேஃப் தான், உள்ளே போட்டிருக்க பணம் வந்து எல்லாமே சேஃப் தான், பட் 5 வருஷத்துக்கும் தொடர்ந்து அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமாங்கிறதுல கேரண்டி கிடையாது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து எல்ஐசியில் வந்து பிரதான் மந்திரி வயவந்தனா யோஜனா அப்படின்னு சொல்லி சீனியர் சிட்டிசனுக்காக 60 வயது ஆனவர்களுக்கு அந்த ஒரு திட்டம் கொடுக்குறாங்க. 10 வருடங்களுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கேரண்டீடு, 7.4% அவங்களும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த அந்த ஈல்டு வந்து டெஃபினட்டாக அது நீங்கள் ஆனுவல் பென்ஷன் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கனாலும் அதுவும் உங்களுக்கு நல்ல ஹை ரிட்டர்ன் கொடுக்கும், ஈல்டு ஜாஸ்தி வரும் அதுலேயும். ஸோ அதெல்லாம் 10 வருஷத்துக்கு கேரண்டீடு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ நீங்கள் இப்போது நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா March 31க்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அதில் 7.4% ஈல்டு கிடைக்கும். ஸோ அந்த திட்டம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் லிக்விடிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி, ஈஸியாக பணம் இது பண்ணிக்கலாம். பட் ஆனால் அதில் என்ன வருதுன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை சப்போஸ் அவங்க குறைச்சாங்கன்னா வேறு வழி இல்லை, நம்ம அந்த குறைச்சதுக்கப்புறம் வர இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம அக்கௌண்ட்டில் நமக்கு இதாகும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி அதில் நமக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க நீங்களே அப்படியே அன்மியூட் பண்ணிட்டு நீங்களே பேசலாங்க. புதுசா வர்றவங்களுக்கு தான் அந்த ரேட் குறையும் ஒழிய, நான் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ண 7.4 எனக்கு வந்து இந்த கோல்டு சில்வர் இது எந்த இதுல ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, இதெல்லாம் சேஃப் ரிட்டர்ன்ஸா ஹை ரிஸ்கா, அது வந்து எந்த ஸ்லாட்ல வரும்? கோல்டுங்கிறது பாத்தீங்கன்னா சார் அந்த காலத்துல இருந்தே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சேமிப்பு திட்டம் தான், ரொம்ப பழங்காலத்துல இருந்து நான் முறை நான் சொல்றேங்க. பல ராஜாக்கள் அந்த மன்னர்கள் வாழ்ந்த காலங்களுக்கும் முன்னாடி இருந்த காலத்துல இருந்தே எப்போ அதை வந்து மண்ல இருந்து தோண்டி எடுத்து பண்ண ஆரம்பிச்சாங்களோ அன்னையிலேருந்தே அது ஒரு நல்ல ஒரு ஒரு வீட்டுக்கும் இது பண்ணுவாங்க, பொற்காசு தான் கொடுப்பாங்க. அரசாங்கத்துல சம்பளமே வந்து பொற்காசு அப்படின்னு தான் கொடுப்பாங்க. ஸோ அது கோல்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சேவிங்ஸ் தான். அந்த கோல்டை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம், நம்ம வீட்டில் நம்ம கோல்டு வாங்குறது நம்ம வந்து நகையாக மாட்டி அழகு பார்க்கறதுக்கா, அல்லது அது வேற என்ன பர்பஸ்க்காக நம்ம அதை வாங்குறோம், ஒரு எமர்ஜென்சி இதுக்காக ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், ஒரு எமர்ஜென்சிக்கு திடீர்னு பணம் தேவைன்னா டக்குன்னு பிளட்ஜ் பண்ணி உடனே லோன் வாங்கலாம், இது மாதிரி பல்வேறு ரீசன்ஸ் இருக்குது. நம்ம எதுக்காக கோல்டு வாங்குறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய இதை பொறுத்து இருக்குது. கோல்டும் சரி சில்வர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டுடைய ரிட்டர்ன்ஸ் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் ரிட்டர்ன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து சுமார் 8-10% அதோடைய ரிட்டர்ன் இருக்கு. லாங் டேர்மில் மிக மிக லாங் டேர்மில் பார்க்கும்போது அதோடைய ரிட்டர்ன் அவ்வளோதான் இருக்கும். அண்ட் மோர் ஓவர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோல்டில் ஒரு டிரான்ஸ்பரன்சியே கிடையாது. கடையில் போய் வாங்கும்போது செய்கூலி சேதாரம் அது இதுன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க, வாங்கக்கூடிய கோல்டுக்கு அந்த அளவுக்கு அதில் வந்து நிறைய சார்ஜஸ் இருக்கு, அதில் அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு கோல்டை வந்து வேற மாதிரி நம்ம பண்ணலாம், கோல்டு பாண்டு கவர்மெண்ட்டே ரிலீஸ் பண்ணுறாங்க, ஆர்பிஐ மூலமா எஸ்பிஐ பேங்க் மூலமா நிறைய இடங்களில் உங்களுக்கு கோல்டு பாண்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த கோல்டு பாண்டுக்கு 3.5% வட்டியும் தராங்க, ப்ளஸ் அட் த சேம் டைம் நம்ம ஒரு 5 வருஷம் கழிச்சு விற்கும்போது அன்னைக்கு என்ன கோல்டு ரேட் இருக்கோ அந்த கோல்டுக்கு உண்டான அந்த ரிட்டர்னும் நமக்கு கிடைக்கும். ஸோ ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கு கோல்டு பாண்டு மூலமாக வாங்கும்போது. ஸோ நாம எதுக்காக கோல்டு வாங்குறோம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருடைய ஃபேமிலி நீட் அண்ட் ஃபேமிலி லைஃப் ஸ்டைல் அதை பொறுத்து இருக்குங்க. நாம ஒரு அழகுக்காக ஒரு இதுக்காக நம்ம வாங்குறோம் அப்படின்னா தாராளமாக நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அது. பட் அதுலேருந்து பெரிய ரிட்டர்ன் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓவரால் பீரியட் லாங் டேர்ம் பீரியடில் பார்த்தீங்கன்னா 8-9% அந்த ரேஞ்சில் அதோடைய ரிட்டர்ன் இருக்கு. அண்ட் சேஃப்டி அது அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அது அந்தளவுக்கு சேஃபாக இருக்குமா அப்படிங்கிறது நம்ம நம்மளுடைய அந்த விஷயம் நாம தான் அதை பார்த்துக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம அதை சேஃபாகவும் வச்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அதுவும் இருக்கு. ஓகே வீரா சார், ஹவு கேன் ஐ டபுள் மை மணி, எந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் என்ன மணியை நான் டபுள் ஐ கேன் டபுள் மை மணி, டேக்ஸ் ஃப்ரீ அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா?
டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏடிசி இதில் வரக்கூடிய ஸ்கீம்ஸ் சிலது இந்த பிபிஎஃப் இந்த மாதிரி இடங்கள்ல தான் வந்து உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீ கிடைக்கும். அப்படி இல்லைன்னா செக்ஷன் 1010D லைஃப் இன்சூரன்ஸில் நம்ம ஒரு சேவிங்ஸ் ரிலேட்டட் என்டோமெண்ட் பிளான் மாதிரி மணி பேக் பிளான் மாதிரி போகும்போது பணம் வந்து டபுள் ஆகக்கூடிய சான்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அது எல்லாமே வந்து இன்னைக்கு இருக்கிற பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஒரு 6% இன்ட்ரெஸ்ட் ரேட்னா நம்ம அந்த 72/6 போட்டோம்னா 12 வருஷம் ஆகும் நமக்கு டபுள் ஆகிறதுக்கு. ஸோ அது நம்ம எவ்வளோ நாள் பொறுத்து இருக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த டைம் அதை பொறுத்தும் இருக்குது. இல்லை நான் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நான் சில இன்சூரன்ஸ் பண்ண விரும்புகிறேன் அதனால கொஞ்சம் ஷார்ட் பீரியட்லேயும் எனக்கு டபுள் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து சில மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்லேயும் முடிஞ்ச அளவுக்கு ரிஸ்க்கை குறைச்சி பை அட் லோ டைம் செல் அட் ஹை டைம் அப்படிங்கிற மாதிரி பை லோ செல் ஹை அப்படிங்கிற கான்செப்டை உபயோகப்படுத்தக்கூடிய சில ஸ்கீம்ஸும் இருக்குது. அதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு நம்ம கேரண்டி எதுவும் இல்லை அப்படின்னா கூட பட் லாங் டேர்ம் ட்ரெண்டை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு 6 வருஷத்துலே இல்லைன்னா ஒரு 7 வருஷத்துக்குள்ளேயே டபுள் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. நிறைய ஏற்கனவே அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஷார்ட் டேர்மில் கூட ஒரு 5 இயர்ஸ்லேயோ 6 இயர்ஸ்லேயோ 7 இயர்ஸ்லேயோ கூட பணத்தை டபுள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் அதுக்காக எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அந்த ஸ்கீமை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். And there is no best investment product in this world அப்படினு சொல்வாங்க. It is always in the mix. நாம எந்த வகையான different வகையான ஒவ்வொரு இதுலயும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அந்த மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ல தான் அது இருக்குங்க. அண்ட் இந்த வயசுக்கு இதுதான் ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் அப்படின்னு நம்ம அதுவும் சொல்ல முடியாது. ஸோ தெர் இஸ் நோ ஸ்டாண்டர்ட் மிக்ஸ். ஸோ எல்லா ஒவ்வொருத்தருடைய தேவை என்ன அப்படிங்கிறத நம்ம உட்கார்ந்து உணர்ந்து அதுக்கப்புறம் அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ப்ராடக்ட் என்ன இருக்குங்கிறத பார்த்து அதுல நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அது எது வேணாலும் நம்ம அதில் சூஸ் பண்ணலாம். சில பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த பிஸ்னஸில் 1 இயரில் 2 இயர்ஸில் கூட பணத்தை டபுள் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் அட் த சேம் டைம் அதில் அந்த ரிஸ்க்கும் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அந்த பிஸ்னஸே ஃப்ளாப் ஆகலாம், அந்த பிஸ்னஸே அவுட் ஆஃப் ட்ரெண்ட் ஆக மாறலாம், இல்லை அந்த பிஸ்னஸில் போட்ட பணம் திரும்ப ஈல்டு கொடுக்கறதுக்கு டைம் நிறைய எடுத்துக்கலாம். அந்த சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் மாறும் அது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குங்க. பின்னாடி வந்து அந்த பேரண்டோட காலத்துக்கு அப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணினவங்களே சேஃப்டியா எடுத்துக்கலாமா சார்? இன்வெஸ்ட் பண்ண அந்த பேரண்ட்ஸே அந்த பணத்தை எடுத்துக்கலாமான்னு கேக்குறீங்க? பேரண்ட்ஸ் இல்ல சார், ஒரு பேரண்ட்க்கு ஒரு 3 பசங்க இருக்காங்க. ஒரு அம்மாவுக்கு அந்த அப்பா பேர்ல வந்து ஒரு பையன் வந்து 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மென்ட் பண்றாப்ல, அவங்களுக்கு அந்த இன்ட்ரஸ்ட் வச்சு அவங்க காலம் வரைக்கும் அவங்களை காப்பாத்துறதுக்காக பண்றாரு. அவங்க காலம் முடிஞ்சோன்னு அந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை எந்த பையன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாரோ அவருதான் அவரு எடுத்துக்கலாமா, இல்ல 3 பேருக்குமே அது வருமா சார்? நாமினி போடக்குள்ள ஒரு ஃபர்ஸ்ட் பையன் அவங்க பேரண்டோட அப்பா பேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற டெபாசிட் பண்றாரு ஒரு 10 லாக்ஸ், அந்த இன்ட்ரெஸ்ட் அவரு வாங்கி அவங்க அப்பாவுக்கு கொடுக்குறாரு, அவங்க அப்பா எடுத்துக்கிறாரு. அவங்க அப்பாவோட காலம் முடிஞ்சிருது. முடிஞ்ச பிற்பாடு அந்த 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த பையன் போட்டாரோ அவருக்கு வருமா, இல்ல அந்த 3 பசங்களுக்கு வருமா சார்? இது இன்வெஸ்ட் பண்ண ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட்ல அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க, யார் பேர்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, பையன் பேர்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுங்களா இல்ல அப்பா பேர்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா? அப்பா பேர்ல. அவங்க சீனியர் சிட்டிசன்ங்கிறதுனால இன்ட்ரஸ்ட் வரும் இல்லையா அவங்களுக்கு? சில பேர் அந்த மாதிரி கொஞ்சம் இதுல இன்ட்ரஸ்ட் ஜாஸ்தி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பெரியவங்க பேர்ல பண்ணும்போது அதை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த நபர் அந்த மகன் வந்து தன்னுடைய சேஃப்டியும் பார்த்துக்கணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம்னா அப்பா பேர்ல இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஸ்கீம் ஆரம்பிச்சுட்டு அதுக்கு உண்டான செக் அவருடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இல்லைன்னா நெஃப்ட் மூலமா இல்லை ஆர்டிஜிஎஸ் மூலமா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கோ இல்லை அதை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த கம்பெனிக்கோ தன்னுடைய பேமெண்ட் அவர் அனுப்பிச்சிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் அப்பா பேர்ல பண்ணிட்டு இப்போ அது இன்சூரன்ஸ் ப்ராடக்டா இருந்தா தன் பேர்ல அசைன் பண்ணி வாங்கிக்க முடியும், அசைன் பண்ணிக்க முடியும். ஆனா வர்ற அமௌண்ட் வந்து அவங்களுக்கு தான் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நாளைக்கு மத்த செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து அவங்க வந்து சண்டைக்கு எதுவும் வராம இருக்கணும், அவங்க வந்து இது அப்பாவோட சொத்து அதனால 3 பேருக்குமே ஷேர் வேணும்னு அவங்க வந்து கேட்காம இருக்கணும். ஸோ அந்த சிக்கல் இருக்கு. பட் இன்வெஸ்ட் பண்றவரு இவர் முதல் பையன் தான் இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா அவர் அதுக்குண்டான ப்ரூஃப் அவர் கையில வச்சிருந்தாருன்னா நாளைக்கு அது வந்து கோர்ட் ஆஃப் லால
வச்சு அவர் கிளைம் பண்ணலாம் அந்த மாதிரி. பட் ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் சட்ட சிக்கல்கள் உள்ள ஒரு ஒரு சூழ்நிலை தான் இது. பட் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ண பார்த்துக்கிறது நல்லதுங்க. ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப ஒரு பெரிய குழப்பம். ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் வீரா, இதுல வந்து சீனியர் சிட்டிசன்ஸுக்காக பையன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுங்கிறது எந்த அளவுக்கு பர்மிஷபிள்னு தெரியல. ஏன்னாக்கா சீனியர் சிட்டிசன் ஒன் ஆஃப் தி கண்டிஷன்ஸ் அவங்க சம்பாரிச்சு அந்த பணத்துல இருந்து சீனியர் சிட்டிசன் டெபாசிட் பண்ணலாம். மொழிய பையன் வந்து அப்பா பேர்ல பணத்தை போட்டு அவங்களுக்கு சீனியர் சிட்டிசன் அந்த பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா ஐ திங்க் தட் இஸ் அகெயின்ஸ்ட் த கரண்ட் ரூல்ஸ். ஏன்னா அவங்க சம்பாரிச்ச பணத்தை சீனியர் சிட்டிசன்ல போடலாங்கிறது ரூல்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் ஐ அம் ரைட். பொதுவாக நம்ம ரிட்டையர் ஆகிறப்போ வரக்கூடிய அமௌண்ட் ஒரு 57-58 வயசுல ரிட்டையர் ஆறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து சீனியர் சிட்டிசன் தான் போடலாம். பையன் அவர் பேர்ல போட்டாக்கா அது பர்மிசபிளே இல்லை. அது இன்டர்னலா இப்ப அவங்க வந்து பையன் வந்து தன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அப்பாவோட பேங்க் அக்கௌண்ட் பணத்தை மாத்திடுறாரு, அதுக்கப்புறம் அப்பா வந்து அவருடைய செக் இஷ்யூ பண்ணி அப்பா இன்வெஸ்ட் பண்றாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்டர்னலா ஃபேமிலிக்குள்ள சில இடங்கள்ல அது நடக்குது. சில பேர் அது மாதிரி இன்வெஸ்ட் பண்றாங்க. பட் அது அது ஸ்க்ரூட்டினி பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல் இப்போதைக்கு அது இல்லை சார். அந்த மாதிரி லெவல் நடக்குது. சில இடங்கள்ல வெறும் நாமினேஷன் மட்டும் பார்த்துட்டு டைரக்டா உடனே நாமினி கொடுத்துருவாங்க. சில இடங்கள்ல கொஞ்சம் மல்டிபிள் கிளைம் வரும்போது அப்ப என்ன பண்ணிடுவாங்கன்னா, நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டு லீகல் ஏர் சர்டிபிகேட் வாங்குங்க, இல்லைன்னா தாசில்தார் ஆபீஸ் போய் லீகல் ஏர் சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்க அப்படிம்பாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியில நாமினிங்கிறவங்க ஒரு பேருக்கு தான் அவங்க இருக்காங்க. ஆக்சுவலா மல்டிபிள் கிளைம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல லீகல் ஏர் சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்க, கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டு வாங்க, யாருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்படின்ட்டு அப்பதான் வந்து அந்த தொகையை வந்து ஃபேமிலிக்கு அவங்க செட்டில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுவும் இருக்கு. ஆக்சுவலா ரைட் படி பாத்தீங்க அப்படின்னா த நாமினி ஹேஸ் த ரைட் டு ரிசீவ் த மணி மட்டும்தான் இன்சூரன்ஸ் பாலிசியில. அது யாருக்கு போய் சேரணும் அப்படிங்கறத டிசைட் பண்றது அந்த லீகல் ஏர் சர்டிபிகேட், அதை பேஸ் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. ஸோ சப்போஸ் அம்மாவும் இருக்காங்க, ஒய்ஃபும் இருக்காங்க, ஒருத்தர் இறந்து போயிடுறாரு அப்படின்னா அப்ப யாருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பணம் கொடுக்கணுங்கிறது நம்ம அந்த மாதிரி லீகல் ஏர் சர்டிபிகேட் படி அந்த இவ்வளவு பர்சன்டேஜ் அவங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல ஒரு ஆர்டர் வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் இப்பெல்லாம் ஒரு ஆப்ஷன் வந்திருக்குது, நம்ம இன்னாருக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்ட்டு நம்ம அந்த மாதிரி நாமினேஷன் பண்ணிடலாம். மல்டிபிள் நாமினேஷனும் இப்போ அலோவ் பண்றாங்க. ஸோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூல்லையும் பாத்தீங்கன்னா நாமினேஷன் நாமினி 1, 2, 3 இருக்கு. நம்ம எத்தனை பேர் வேணுமோ அத்தனை பேரோட பேர் எழுதி அவங்க யார் யாருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் போகணும் அப்படிங்கறத நம்ம ஸ்பெசிஃபிக் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. அது மட்டுமல்ல ஒரு உயிரும் நம்ம எழுதி வச்சிட்டோம், சொத்துக்காக ஒரு உயிரும் எழுதி வச்சிட்டோம்னா இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும். யார் யாருக்கு எந்த பணம் போய் சேரணுங்கிறது அந்த அந்த வில்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உயில் எழுதிட்டோம் அப்படின்னா அது இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதை ரெஜிஸ்டரும் பண்ணிட்டா ரொம்ப நல்லது. அண்ட் அந்த உயிலோ அந்த வில்லோ அதை எப்போ வேணாலும் நம்ம திரும்ப திரும்ப மாத்திக்கலாம், திரும்ப திரும்ப மாத்தி எழுதலாம். எது லேட்டஸ்ட் வில்லோ எது லேட்டஸ்ட் உயிலோ அதுதான் வந்து இட் வில் பி டேக்கன் கன்சிடர் இன் த கோர்ட் ஆஃப் லா யாருக்கு பணம் போகணும் அப்படிங்கிறது. பார்ட்டிசிபென்ட்ஸ் வேற யாராவது க்வெஸ்சன்ஸ் கேக்குறீங்களா? வீரா சார், க்வெஸ்சன் ஃப்ரம் மீ. அந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷன்ன்றது இன்றைய ஜென்ரேஷனுக்கு அந்த அவேர்னஸ் தேவையா? இட் இஸ் நெசசரி. அதுக்கப்புறம் மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம், ஸோ அதை பத்தி ஒரு அவேர்னஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு. அதாவது இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு டூ சோர்சஸ் ஆஃப் இன்கம்ன்றது நமக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்ற காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ஸோ மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம் பத்தி அந்த அவேர்னஸும், ஃபினான்ஷியல் எஜுகேஷன் இஸ் இட் நெசசரி ஃபார் டுடேஸ் ஜென்ரேஷன்? கண்டிப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸிங்கிறது ரொம்ப தேவை.
எல்லாருக்குமே அந்த பணம் சம்பந்தப்பட்ட அந்த அறிவும் கண்டிப்பா தேவை. அது நிறைய இப்ப வந்து நிறைய பேர் நிறைய டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அட் த சேம் டைம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்ட், இன்னைக்கு இன்கம் டேக்ஸ் லாஸ்ட்ல அவங்க கொண்டு வரக்கூடிய ட்ரெண்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எப்படி போயிட்டு இருக்காங்களோ அவங்க ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இவங்க மாத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அதை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பார்த்து ஃபாலோ பண்றாங்க. சம்பாதிப்போம், செலவு பண்ணுவோம், ஜாலியா இருப்போம், கடைசியில் என்ன ஆகுதோ அதை எப்போ வேணாலும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ஆப்ஷன் கூட கொடுத்துருக்காங்க இன்கம் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம எது சேமிக்கணும், ஏடிசி ஏடிடி அது இது எதுவுமே கிடையாது, செக்ஷன் மிக்ஷன் ஒன்றும் கிடையாது. டோட்டலாக நீங்கள் சம்பாதிங்க, நீங்கள் சம்பாதிக்கிற அமௌண்ட் என்ன ஸ்லாப்ல இருக்கோ அந்த ஸ்லாப் படி வரி கட்டுங்க, கட்டிட்டு நீங்கள் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் என்ன வேணால் உங்கள் லைஃப்பில் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு நியூ டேக்ஸ் ரெஜிமையும் கொண்டு வராங்க. பிளஸ் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் நம்ம தேவையான விஷயங்கள் எதுக்கெல்லாம் சேமிப்பு பண்ணி எவ்வளோலாம் டேக்ஸ் குறைக்க முடியுமோ அவ்வளோலாம் டேக்ஸை குறைக்கிறதுக்கு தேவையான அந்த டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸும் அதுவும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்தியாவில் இப்போ இந்த ரெண்டு விதமான ட்ரெண்டுக்கும் ஏற்ற மாதிரி அவங்க வந்து டேக்ஸ் லாஸ்லேயே ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க, சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து இன்றைக்கி இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல், அவங்க ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை பார்த்து அவங்க சில விஷயங்களில் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. நாம் ஏன் வீடு வாங்கணும், நாம் ஏன் கார் வாங்கணும், இன்றைக்கி எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஒரு கால் பண்ணால், ஒரு புக் பண்ணால், ஃபோனை தட்டினா எல்லாமே கிடைக்குது அப்படின்றப்போ, நான் ஏன் ஒரு கார் வாங்கி காருக்கு மெயின்டைன் பண்ணி எல்லாம் பண்ணணும் அப்படின்ற அந்த மாதிரி ட்ரெண்டில் நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த இது வந்து அந்த லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி ட்ரெண்டு எத்தனை நாளைக்கு அது சஸ்டைனபிளாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது எந்த அளவுக்கு அது போகும், எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். அது அந்தந்த நபர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அது. பட் அட் த சேம் டைம் அதில் சஸ்டைனபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது. அவங்களால லைஃப்பை லீட் பண்ண முடியுமா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட், போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்? இப்போ இருக்கும், இப்போ எல்லாமே ஜாலியாக இருக்கும், இப்போ எல்லாமே நல்ல சூப்பராக லைஃப் ஓடிட்டு இருக்கும். பட் ஆனால் ஒரு எமர்ஜென்சி, ஒரு கெலாமிட்டி, ஒரு சுச்சுவேஷன் வரும்போதோ இல்லை ஒரு ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற லைஃப் வரும்போதோ, அப்போ அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க, அந்த டைம்ல எப்படி ஜென்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலை. ஸோ அதனால நம்ம முன்னாடி இருந்த அதே ஃபார்முலா, அதே சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லது. சம்பாதிப்போம், சம்பாதிச்ச பணத்துல நிறைய சேமிப்போம், சேமித்து பேலன்ஸ் இருக்கிற விஷயம் பணத்தை வைத்து நாம நம்மளுடைய லைஃபை லீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைஃப் லீட் பண்ணாலே அதுலேயே வந்து டெஃபினட்டா அதுல தேவையான சேவிங்ஸ், தேவையான இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டேர்முக்கு ஷார்ட் டேர்முக்கு அது எல்லாமே நம்ம பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டா கண்டிப்பா நம்மளால ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைலை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெரிய லைஃப் ஸ்டைலை விட நம்மளால வாழ முடியும். அதனால வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தேவையான விஷயங்களுக்கு தேவையான பணத்தை நம்ம சேமிப்பும் முதலீடும் பண்ணோம்னா டெஃபினட்டா அது முடியும். அண்ட் மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம் இன்னைக்கு டெஃபினட்டா ஒவ்வொரு நபருக்கும் தேவை, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவை. நாம உழைத்து நம்முடைய நேரம், டைம், நம்முடைய அறிவு, நம்முடைய நாலேஜ் இதை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணி பணத்தை சம்பாதிச்சு கொண்டு வர்றதோட மட்டும் இல்லாமல் இப்போ ஏற்கனவே சம்பாதிச்சிருக்கிற பணத்தை சரியான இடங்கள்ல சரியான விஷயத்துல நம்ம முதலீடு பண்ணி அதுலேருந்தும் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இதையும் நம்ம கற்றுக்கணும், அதையும் நம்ம கொண்டு வரணும். ஒரு பாசிவ் இன்கம், அதெல்லாம் வந்து பாசிவ் இன்கம் வாங்க. நான் என்னுடைய டைம், அறிவு, ஆற்றல் எல்லாத்தையும் ஆக்கம் எல்லாமே நான் பண்ணி நான் என்னுடைய உழைப்பின் மூலமா கொண்டு வர்றது ஆக்டிவ் இன்கம். ஸோ ஆக்டிவ் இன்கமும் தேவை, பாசிவ் இன்கமும் தேவை. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தோம்னா கண்டிப்பாக பாசிவ் இன்கம் தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாசிவ் இன்கம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, தேவையானதை விட ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா உழைக்கவே தேவையில்லை அப்படின்ற சூழ்நிலை கூட வந்துடும். அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ நாம் வந்து ஆக்டிவ் இன்கம், பாசிவ் இன்கம் ரெண்டுக்குமே நம்ம வந்து தேவையான விஷயங்களை நம்ம செய்து கொள்ளணும், தேவையான முதலீடுகளை செய்யணும். இது இல்லாமல் சில இடங்களில் செமி ஆக்டிவ் இன்கமும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில வகைகளையும் நம்ம செய்யணும். ப்ளஸ் யார் யாரெல்லாம் முடியுமோ அவங்க தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் உபயோகப்படுத்தி புத்தகம் எழுதலாம், புக் எழுதி அதை சேல் பண்ணி அதில் ராயல்ட்டி சம்பாதிக்கலாம், ஒரு ப்ராடக்டோ ஒரு சர்வீஸோ டிசைன் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணி அது மூலமாக அதோடைய ராயல்ட்டி மூலமாக அதோடைய அதுலேருந்தும் நம்ம ஃப்ரான்ச்சைசி ஆப்ஷனில் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம், அது மூலமாக ஒரு ஃப்ரான்ச்சைசி ஆப்ஷன் மூலமாக சில ரிட்டர்ன் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லேயர்ஸ், டிஃப்ரெண்ட் மல்டிபிள் இன்கம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம செய்யலாம். குறிப்பாக இந்த கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் சில ஆப்ஷன்ஸ், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கிடைச்சிது. அந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது நமக்கு வழக்கமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை விட சில மேலும் சில ஏரியாஸ்லேருந்தும் இன்கம் வரக்கூடிய வாய்ப்புலாம் வந்தது. குறிப்பாக நம்ம இந்த ஜூம், இந்த மாதிரி வீடியோ கான்ஃபரன்சிங், இந்த மாதிரி தொழில்நுட்பம், டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி சில கிளாஸஸ், சில லெக்சர்ஸ், சில நாலேஜ் செஷன்ஸ் எடுக்கும்போது அதுக்குண்டான ஃபீஸும் நமக்கு கிடைக்குது. ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமாக நம்ம அதையும் நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ நம்ம டெஃபினட்டாக மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் டெஃபினட்டாக நம்ம க்ரியேட் பண்ணியே ஆகணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் நல்ல ஒரு சூப்பரான லைஃப் ஸ்டைல் நம்ம வாழணும் அப்படின்னா
டெஃபினட்டா இந்த மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் கண்டிப்பா ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை, குறிப்பா பாசிவ் இன்கம் டெஃபினட்டா தேவை. நாம அதுக்காக போட்டு உழைக்காம நாம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் இல்ல நாம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து தொடர்ந்து ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் பணம் வரக்கூடிய அளவுல டெஃபினட்டா நம்ம மல்டிபிள் பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் நமக்கு பண்ணிதான் ஆகணும். அது ரொம்ப முக்கியமான. தேங்க் யூ சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? பாலசுப்ரமணியன் காரைக்கால்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க. 1,00,000 ஒரு இளம் தலைமுறைக்கு தேவையான தகவல் சார். ஒரு 3 கேள்வி தான். இப்போ உள்ள தலைமுறைக்கு சொன்னீங்க 30% வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னீங்க, அது என்னென்ன வழியில் பண்ணலாம்? அப்புறம் இன்னொன்று மியூச்சுவல் ஃபண்ட்ஸு போடலாங்கிறீங்க, இப்போ நிறைய இருக்குது, அதில் எது வந்து சேஃபான மியூச்சுவல் ஃபண்டு ஓரளவுக்கு? தென் ஹெல்த் இன்சூரன்ஸு, அது அவசியம்தான். எந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கலாம்? ஸ்டார் இருக்குது, எல்ஐசி, அது போல் நம்பகத்தன்மையான இன்சூரன்ஸு எது பண்ணலாம் சார்? இதுதான் என்னுடைய கேள்வி. தேங்க் யூ சார். பாலசுப்ரமணியம் சார் காரைக்கால்ல இருந்து கேட்டிருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. இப்போ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்லயே வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு. கிட்டத்தட்ட 30+ கம்பெனிஸ் ஆர் தேர், அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாம், ஏஎம்சி. இவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஒரு பேருக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நடத்திட்டு இருக்காங்க. அதுல எல்ஐசி, யூடிஐ, எஸ்பிஐ, அது மாதிரி கனரா பேங்கோட கனரா ரூபிகோ, அந்த மாதிரி பழைய பப்ளிக் செக்டர் நிறுவனங்கள், அவங்க ஆரம்பித்த பிரைவேட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இது எல்லாமே பிரைவேட் கம்பெனிஸ் தான். இந்த மாதிரி பிரைவேட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இருக்கு. இது மட்டும் இல்லாது ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, இது போல இன்னும் நிறைய இருக்கு. அதே மாதிரி ரிலையன்ஸ் முன்னாடி இருந்தது, அது இப்போ நிப்பான் இந்தியான் மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு டிஎஸ்பி எம்எல், டிஎஸ்பி பிளாக் ராக், அந்த மாதிரி டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட், பிராங்க்லின் டெம்பிள்டன், இந்த மாதிரி நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தருடைய இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன், ஒவ்வொருத்தருடைய ரிஸ்க், எதுக்காக என்ன பர்பஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதில் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளேயும் ஸ்கீம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லி சேஃப்டி ரொம்ப ஜாஸ்தி, ஈக்விட்டி மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்டுடைய ரிஸ்க்கே எதுவுமே இல்லாமல் ஜீரோ ரிஸ்க்கோடு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய லிக்விட் ஃபண்ட்ஸும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதோட ரிட்டர்ன் கம்மியாக இருக்கும். அப்புறம் டெட் ஃபண்ட்ஸ் இருக்குது, கடன் பத்திரங்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ், அது இருக்குது. கொஞ்சம் ரிஸ்க் இந்த லிக்விட் ஃபண்டை விட கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி, பட் ஆனால் ஷேர் மார்க்கெட் ரிஸ்க் அதில் கிடையாது. ஸோ அந்த டெட் ஃபண்ட் இருக்குது, அதில் 0 ஈக்விட்டி, 100% டெட் உள்ள ஸ்கீம்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் இருக்குது, கொஞ்சம் டெட்டு கொஞ்சம் ஈக்விட்டி ரெண்டுமே கம்பைன் பண்ணால் ஒரு காம்பினேஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் இருக்குது, பியூராக ஷேர் மார்க்கெட்டில் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ் இருக்குது. அந்த ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் ஃபார்மா கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபார்மா ஃபண்ட் இருக்குது, வெறும் ஐடி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஐடி ஃபண்ட், பேங்கிங்கில் பேங்க்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பேங்கிங் ஃபண்ட் இருக்குது, டெக்னாலஜி ஓரியன்ட் அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த இது தனியாக இருக்குது, பிஎஸ்யூவில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா பிஎஸ்யூ ஃபண்ட்ஸ் வந்து, இது பல்வேறு வகையான விஷயங்கள் அதுலேயும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுலேயும் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் டேக்ஸ் சேவிங்காக இன்கம் டேக்ஸ் சேவ் பண்ணுறதுக்கு செக்ஷன் 80Cல இஎல்எஸ்எஸ் மூலமாக நீங்கள் சேவ் பண்ணலாம். அதுக்கு உண்டான டேக்ஸ் பிளானிங் ஃபண்ட்ஸும் இருக்குது, அது எல்லாமே 80Cல வரும், 3 லாக்இன் பீரியட் இருக்குது அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்கீம்ஸும் இருக்குது. ஸோ பல்வேறு விதமான ஸ்கீம்ஸ் இருக்குது. நாம் ஒரு அட்வைசரோடு உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி நமக்கு எந்த மாதிரி ஸ்கீம் தேவை, என்ன பர்பஸுக்கு தேவை, எவ்வளோ வருஷம் கழிச்சு நம்ம அதை எடுக்க போகிறோம், மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோமா இல்லை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டெஃபினட்டாக அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் நம்ம டெஃபினட்டாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். குறிப்பாக இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 1,000 ருபீஸ் ஆகுது எல்லாருமே மினிமம் வந்து மந்த்லி எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்று சொல்லக்கூடிய அந்த மந்த்லி ஸ்கீமில் டெஃபினட்டாக ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணிவிட்டு டெஃபினட்டாக எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு வந்து இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னு சொல்லக்கூடிய அந்த உலகின் 8வது அதிசயம் சொல்கிறாரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கு. அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து லாங் டேர்மில் ஒரு 20-25 வருஷம் 30 வருஷம்லாம் போகும்போது, அந்த மாதிரி ரொம்ப லாங் டேர்ம் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கில் வெறும் 8% ரிட்டர்ன் உள்ள ஒரு இதாக இருந்தால் கூட அந்த ப்ராடக்டில் மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓவர் த லாங் டேர்ம் கடந்த 30-40 வருஷம் ட்ரெண்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1990 இப்போ 2020 வரைக்கும் இந்த 30 இயர்ஸ்க்கான அந்த ட்ராக் ரெக்கார்டை பார்த்தோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதாவது இந்த ஈக்விட்டி மார்க்கெட், இதுதான் வந்து நிறைய ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அது எல்லா நாடுகள்லையுமே அது அப்படி தான் இருக்கும் சூழ்நிலை, ஆனால் அப்பப்போ அதில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அதை வித்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம லாங் டேர்முக்கு தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ டெஃபினட்டாக நல்ல ரிட்டர்ன் நம்மளால் எதிர்பார்க்க முடியும், நல்ல ரிட்டர்ன் கண்டிப்பாக கிடைக்கும், 10%+ டெஃபினட்டாக இதில் பண்ண முடியும். சூழ்நிலைகள் கொஞ்சம் அப்பப்போ ஏற்ற இறக்கம் இருக்கும்போது நம்ம மனசு அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது, அந்த மாதிரி ஒரு ஃபால் நடக்கும்போது எப்படி நம்ம மனசு அதை ஏற்றுக்குது,
அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2008ல் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 20,000 லெவலில் இருந்தது சென்செக்ஸ், ஒரு பீக்கில் இருந்தது. அப்புறம் அந்த குளோபல் கிரைசிஸ் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அங்கே யூஎஸில் அந்த கண்ட்ரியில் ஆரம்பிக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் அதோட ரிப்பிள் எஃபெக்டாக இங்கேயும் வந்து மார்க்கெட் ரொம்ப அடி வாங்கிச்சு. ஒரு வித்தின் ஒரு 9 மந்த்ஸ் 10 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அப்படியே பாதி 50% வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 18,000 லெவலில் இருந்த ஸ்கீம்ஸ்லாம் வந்து 18,000ல இருந்த சென்செக்ஸ் வந்து 9,000 லெவலுக்கு வந்துருச்சு. அப்படியே 50% டவுன் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட்ல ஒரு 9 to 10 மந்த்ஸ் ஒரு 1 இயர் பீரியடுக்குள்ளே ஷார்ட் டேர்ம்லேயே வந்து அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக 50% இறங்கக்கூடிய வாய்ப்பு சூழ்நிலைகள் அதெல்லாம் ஹிஸ்ட்ரியெல்லாம் நமக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி டிராபிடா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இறங்கும் போது மார்க்கெட் வேல்யூ இறங்கும் போது நாம பண்ணியிருக்கிற முதலீடுகளும் இறங்கும் கண்டிப்பாக, அதுவும் 50% இறங்குது அப்படின்னா அந்த மாதிரி இறங்கும் போது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும், நாம அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். எந்த அளவுக்கு நம்மளால ரிஸ்க் எடுக்க முடியும், ஸோ நம்ம ரிஸ்க் அந்த அளவுக்கு எடுக்க முடியும், எடுக்க தயாராக நம்ம இருக்கோம்னா எப்போ நம்ம தயாராக இருக்கோம்னா கீழே அந்த ஃபினான்ஷியல் பிரமிட்ல நம்ம அந்த லேயர்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, கீழே இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸ் நம்ம ரெடி பண்ணி அந்த லேயர்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அப்ப கண்டிப்பா நம்ம வந்து அந்த ஹையர் லெவல் அந்த ரிஸ்க் அந்த விஷயங்கள்லாம் டெஃபினட்டா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்லயோ ஷேர்ஸ்லயோ நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம ரெடி ஆயிடலாம். ஸோ நம்ம பாட்டம் லேயர்ஸ் ஃபினான்ஷியல் பிரமிடோட பாட்டம் லேயர்ஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லையும் டெஃபினட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் கண்டிப்பாக பண்ணணும். எல்லாருமே அதில் வந்து நம்ம கண்ட்ரியுடைய இந்த மார்க்கெட்டுடைய வளர்ச்சியில் டெஃபினட்டாக நாம் பங்கெடுக்கணும். எல்லா நிறுவனங்களும் நல்ல நிறுவனங்கள் நிறைய இருக்குது, குறிப்பாக அட்லீஸ்ட் டாப் 50 டாப் 100 சென்செக்ஸுங்கிறது 30 டாப் 30 கம்பெனிஸ், நிஃப்டிங்கிறது டாப் 50 கம்பெனிஸோட இண்டெக்ஸ், இது ரெண்டுமே 30 and 50 இந்த அட்லீஸ்ட் இந்த டாப் கம்பெனிஸில் மட்டுமாவது இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்ம கண்டிப்பாக ஏற்படுத்திக்கலாம். எல்லா கம்பெனிலையும் தனித்தனியாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால ஒரு சென்செக்ஸோட இண்டெக்ஸ் ஃபண்டோ இல்லை நிஃப்டியோட இண்டெக்ஸ் ஃபண்டோ இல்லை நிஃப்டியோ சென்செக்ஸையும் மேப் பண்ணி அதே மாதிரி ரிப்ளிகேட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸில் அதே பெஞ்ச்மார்க்காக உள்ள சில லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பை விட இதில் ரிஸ்க் கம்மியாக இருக்கும், இதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது முக்கியம். கண்டிப்பா டெஃபினட்டா அந்த மாதிரி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் சார். थैंक यू சார். பார்ட்டிசிபன்ட்ஸ் வேற யாராவது பண்றது? ஒரு நிமிஷம், நீங்க இந்த இது பென்ஷன் ஃபண்ட் அண்ட் சில்ட்ரன்ஸ் கிஃப்ட் ஃபண்ட் இத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? அதுளுடைய இந்த பென்ஷன் ஃபண்ட் சார், மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய ஃபண்ட் கொடுத்துக்கிறது பென்ஷன் ஃபண்ட், சில்ட்ரன்ஸ் கிஃப்ட் ஃபண்ட் இத பத்தி கொஞ்சம் சொன்னீங்களா? சார் அது ரெண்டும் மியூச்சுவல் ஃபண்ட்ல அவைலபிளா இருக்கு. நீங்க அந்த பர்டிகுலர் ஸ்கீம்ஸ் கேக்குறீங்களா இல்ல வேற ஏதாவது கேக்குறீங்களா சார்? இப்போ சில்ட்ரன்கான ப்ரொடெக்ஷன் ஃபண்ட், சில்ட்ரன்கான ஃபண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல கூட அவைலபிளா இருக்கு. இப்போ யூடிஐல பாத்தீங்கன்னா சிசிபியும் பாங்க, சைல்டு கேர் பிளானும் பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கீம் இருக்கு. HDFCல அந்த மாதிரி இருக்கு, ICICல அந்த மாதிரி இருக்கு. ஸோ சில்ட்ரன்கான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா டெட் போர்ஷன் ஜாஸ்தி இருக்கும், கடன் பத்திரங்கள் அதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும், ஈக்விட்டி போர்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், இல்லைன்னா ஈக்விட்டி போர்ஷன் டோட்டலாக ஜீரோவாகவே கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்கீம்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா சேஃபாகவே இருக்கும். அதுவும் கவர்மெண்ட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்டு ப்ளஸ் கொஞ்சமாக டாப் 50 இல்லை டாப் 30 கம்பெனிஸில் ஒரு 10% அல்லது 20% மட்டும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த மாதிரி காம்பினேஷன் உள்ள சைல்டு கேர் பிளான்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண எடுக்கணும். பாக்கி எல்லாமே வந்து சேஃபாக தான் இருக்கும். கவர்மெண்ட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது, அந்த மாதிரி ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் பிளான் அதுவும் இருக்குது. நம்ம டெஃபினட்டாக எல்லாருமே அப்பார்ட் ஃப்ரம் பிஎஃப் சேலரி பீப்புளாக இருந்தாங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் பிஎஃப் கண்டிப்பாக வேறு ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்கீமையும் டெஃபினட்டாக பண்ணலாம். இன்றைக்கி நியூ பென்ஷன் ஸ்கீம் என்பிஎஸும் அவைலபிளாக இருக்குது. பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லி
பிஎஃப்ஆர்டின்னு தனியாக ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அது மூலமாக பென்ஷனுக்காக தனியாக ஃபண்ட்ஸ் கிரியேட் பண்ணி அதில் வந்து ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, யூடிஐ, எஸ்பிஐ, எல்ஐசி போன்ற பல நிறுவனங்கள் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் அந்த கம்பெனிஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு போர்ஷன் எடுத்து அவங்க அதில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி நியூ பென்ஷன் ஸ்கீம் அந்த என்பிஎஸ்லேயும் பிஎஃப்ஆர்டியை ரெகுலர் பண்ணக்கூடிய டெஃபினட்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் சார், அது நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும், அதுவும் தேவை கண்டிப்பாக. அதில் ஒரு எக்ஸ்ட்ரா டேக்ஸ் பெனிஃபிட்டாக ஒரு 80CCF அந்த செக்ஷன் மூலமாக இன்னொரு 50,000 ரூபாய்க்கும் தனியாக நீங்கள் வந்து டேக்ஸ் பெனிஃபிட் வாங்கிக்கலாம் அப்பார்ட் ஃப்ரம் 80C 1.5 lakhs. ஸோ டெஃபினட்டாக இந்த மாதிரி பென்ஷன் ஸ்கீம்ஸ்லையும் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது நமக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட்டையும் கொடுக்குது, அட் த சேம் டைம் ஃபியூச்சரில் நம்ம பென்ஷனுக்காக நம்மளோட ரிட்டைர்மெண்ட் லைஃப்காக ஒரு கார்பஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் அது ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக அது ரெண்டுமே நம்ம வந்து டெஃபினட்டாக பண்ணலாங்க. எனக்கு புரியல மந்த்லி இன்கம் 50,000 அவ்வளவு இஎம்ஐ கட்டிட்டா அப்புறம் எப்படி வாழறதுன்னு எனக்கே புரியல. ஒருவேளை நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதுல இருந்து பாசிவ் இன்கம் வருது அப்படின்னா இந்த இதை கிரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி கூட இஎம்ஐ கட்டிட்டு அந்த பாசிவ் இன்கம்ல இருந்து வாழ்ந்துக்கலாம். பட் அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் சேஃப்டி கிரியேட் பண்ணிட்டு யாரும் இல்லை, நிறைய பேர் அந்த மாதிரி இல்லை. மோஸ்ட்லி வந்து இப்போ ஒரு ஹோம் லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா கூட செக் பண்றாங்க சார், இன்னைக்கு எல்லாமே சிபில்ல இருக்குது, யார் யார் எவ்வளவு லோன் வச்சிருக்காங்கிறது பான் கார்டு வழியா எல்லாமே செக் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபுல்லா லீவரேஜ் ஆகக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையுமே மந்த்லி இன்கம் ஈக்குவல் டு இஎம்ஐ போற அளவுக்கு ஆர்கனைஸ் செக்டர்ல இருந்து லோன்ஸ் கிடைக்காது டெஃபினட்டா. ஏன்னா ஆல்ரெடி எவ்வளவு லோன் போயிட்டு இருக்கு, ஆல்ரெடி எவ்வளவு இஎம்ஐ போகுதுன்னு பாத்துட்டு தான் கொடுப்பாங்க, அண்ட் சிபில் ஸ்கோரையும் பார்ப்பாங்க கண்டிப்பா. ஸோ மேபி அவுட் சைட்ல சில பேர்ட்ட கடன் வாங்கி வர்ற சம்பளம் ஃபுல்லாவே இஎம்ஐயா அவங்களுக்கு கடன் திருப்பி கொடுக்கறதுக்குன்னு கட்டிட்டே இருந்தாங்கன்னா அது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் டெஃபினட்டா. அந்த மாதிரி லைஃப் வாழ்றது ரொம்ப கஷ்டம், அது நாட் சஸ்டைனபிள், அது not advisable. EMI equal to monthly income, it is not, other than monthly income equal to EMI, it is not advisable in custom. அது ஆர்கானிக்ல நிறைய குடுக்கிட்டாங்க, மேக்ஸिमम போனா ஒரு 60% ஆஃப் இன்கம் வரைக்கும் தான் EMI இருக்கிற அளவுக்கு அவங்க பாத்துப்பாங்க. அதுக்கு மேல இருந்தா அவரால லைஃபையும் கண்டக்ட் பண்ணிட்டு இந்த EMI கட்டிறது கஷ்டம் அப்படினு சொல்லிட்டு பேங்க்ஸே கொடுக்காம தான் இருப்பாங்க. பட் மேபி அவுட்சைடுல வெளியில தெரிஞ்சவங்க அவங்க இவங்க கிட்ட எல்லாம் கேட்டு வாங்கி அந்த மாதிரி கடன் வாங்கி அதுல மாசம் மாசம் கட்டிட்டே இருந்தாங்கன்னா அது ரொம்ப கஷ்டமான லைஃப் தான், அது ரொம்ப சிக்கலான சூழ்நிலை. ஓ அது வருமானம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்போது அது கட்டுறது அப்படியே கரெக்டா போயிட்டு இருக்க மாதிரி தெரியும், பட் ஆனா கொஞ்சம் வருமானம் ஒரு 2-3 மாசம் கொஞ்சம் அப்படியே தடுமாறிச்சு வருமானம் இல்லாத சூழ்நிலை அந்த மாதிரி ஏதாவது வந்தது அப்படின்னா செம்மையா அடி வாங்குவாங்க, செம்ம சுச்சுவேஷன், பயங்கர ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷனுக்கு வரும், அது ரொம்ப ரிஸ்கான இதுதான் சார். அது அது அந்த மாதிரி நிலைமை வந்தது நம்ம யோசிச்சே பார்க்க வேணாம். அந்த மாதிரி தான் டெஃபினட்டா 30-40% நம்ம அட்லீஸ்ட் மினிமம் 20-30% சேவ் பண்ணக்கூடிய லெவல்ல நம்ம டெஃபினட்டா வாழ்ந்தா சூப்பரா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் தி க்வெஸ்சன் சார். Thank you sir. உடனே வர ராஜகுமார். ஹலோ சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். வணக்கம் சார். சார் நான் வந்து 2013 ல இருந்து ராயல் சுந்தரத்துல ஹெல்த் ஃபார் எவர் ஸ்கீம்னு எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் சேர்த்து நான் வந்து 5,000 கட்டிட்டு வந்தேன். அவங்க ஏஜ் ஆக ஆக 5,000 வந்து 6,000, 7,000, 8,000, 10,000 போட்டு இப்போ கட்டச்சுனா நானும் கட்டிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட 13 வருஷம் கட்டின பிறகு அந்த ஹெல்த் ஃபார் எவருங்கிற ஸ்கீமை நாங்கள் எடுத்துட்டோம், இப்போ நாங்கள் வேறு ஸ்கீமுக்கு தான் நீங்கள் வரணும். அப்படி வர்றதுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட பர் இயர் வந்து 54,000 ரூபா கட்டணும்னு சொல்கிறாங்க. ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அதுமாரி ஒரு எக்ஸிஸ்டிங் ஸ்கீமை கேன்சல் பண்ணிட்டு வேற ஸ்கீம் கொண்டுட்டு வரத்துக்கு ரைட் இருக்கா? ஏன்னா நான் 10,000 ரூபா கட்டிட்டு இருந்த ஆளை வந்து என்ன 54,000 ரூபா கட்டுனா எப்படி கட்ட முடியும், புரியுதுங்களா? அது மட்டும் கிடையாது, இப்ப என்னுடைய ஏஜ் வந்து 70 கிராஸ் ஆயிட்டுது, அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப உங்க ஏஜ் 70 ஆயிட்டுது, நீ வேற இன்சூரன்ஸ் கம்பெனி போனாலும் உங்களுக்கு வந்து மெடிக்கல் இது எடுக்கணும், அந்த டெஸ்ட் எடுக்கணும், இந்த டெஸ்ட் எடுக்கணும். நான் வந்து வெப்ல போய் போட்டு பார்க்கும்போது இன்னும் ஏஜுக்கு எல்லா கம்பெனியுமே நீ 54,000 ரூபா கட்டாதான் அவங்க சொன்ன ஆளுக்கு 2 லட்சம் தான் அவங்க கவரேஜ் கொடுக்குறாங்க, அதுதான் வருது. அதே மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ரைட் இருக்கா? ஐஆர்டி அதை பர்மிட் பண்ணுதா? கண்டிப்பா அந்த மாதிரி
மாதிரி பண்ணக்கூடாது சார். அதுவும் 10,000 கட்டினா ஒரு பர்டிகுலர் ஏஜ் வந்து அந்த ஏஜ் பிராக்கெட் மாறும்போது பார்த்தீங்கன்னா ஏஜ் ஸ்லாப் மாறும்போது இந்த அளவுக்கு 10,000 50,000 அளவுக்குலாம் டெஃபினட்டாக மாறாது. அந்த மாதிரி அளவுக்கு மாறக்கூடிய அளவில் அவங்க பண்ணுறாங்கன்னா அது வேணுட்டே அந்த பர்டிகுலர் இதாக வந்து கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுற மாதிரி இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் ஐஆர்டிஏல நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஹைதராபாத்தில் ஐஆர்டிஏ இருக்குது. இங்கே இன்சூரன்ஸ் ஆம்பட்ஸ்னால் நீங்கள் சென்னையில் ஃபாத்திமா அக்தர் கோர்ட் அந்த இன்சூரன்ஸ் ஆம்பட்ஸ் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சார். டெஃபினட்டாக நானும் வந்து உங்கள்கிட்ட நான் ஃபோனில் பேசுகிறேன். உங்கள் நம்பர் எங்கிட்ட இருக்குது. இது விஷயமா நம்ம ஒவ்வொரு ஃபோனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணி இது எப்படி இது இது வந்து ராயல் சுந்தரங்களை எப்படி டீல் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லுங்க சார் உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ண இது வரைக்கும் நான் அவங்ககிட்ட எந்த கிளைமே பண்ணல. 13 வருஷமா ஒரு மெடிக்கல் கிளைமே அவங்ககிட்ட நான் பண்ணல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நான் ஐஆர்டி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டோம், உங்களுக்கு 3 மந்த்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டோம், நீங்க வேற ஸ்கீமுக்கு ஆப் பண்ணணும். இப்ப பிரசிடன்ட் ஸ்கீம் பிரகாரம் இந்த ஸ்கீமுக்கு வந்தா அதே அமௌண்ட் ஆளுக்கு 2 லாக்ஸ் 2 லாக்ஸுக்கு பர் இயர் வந்து 54,000 கட்டணும் அப்படிங்கிறாங்க. நான் எந்த மெயில் அவங்களுக்கு அனுப்பிச்சா கூட அதுக்கு வந்து அவங்க சரியானபடி ரெஸ்பாண்ட் பண்ணதுதான் வந்து ராயல் ஹெல்த் ராயல் சுந்தரத்தினுடைய இன்றைய நிலைமை. சுகன்யா சமிதி செல்வமகள் திட்டம் இருக்கு இல்லையா, அது ஆரம்பிக்கும் போது இட் வாஸ் ஹை, அதாவது ஹை இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு இல்லையா, 13 point something. அது வந்து இயர்லி அது வந்து குறையும், இப்போ வந்து ஒரு 8 point somethingல வந்திருக்கு. ஸோ ஈவன் தோ இட் இஸ் அந்த மாதிரி ரெடியூஸ் ஆகும்போது வெதர் இன்வெஸ்டிங் அதாவது சேவ் பண்றது அதுல வந்து ப்ராஃபிட்டபிளா, செல்வமகள் திட்டம் இஸ் ப்ராஃபிட்டபிள். லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா அது செல்வமகள் சேமிப்பு திட்டம்னு நம்ம தமிழ்ல சொன்னாலும் அது ஆல் இண்டியா முழுக்க அது சுகன்யா சமிருத்தி ஸ்கீம் வச்சிருக்காங்க. அது வந்து 7.6% இந்த குவார்டருக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த குவார்டரில் அது 7.6% கொடுக்குது. நெக்ஸ்ட் குவார்டர்லையும் கண்டிப்பாக கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் தான் வரும்னு எதிர்பார்க்குறோம். நார்மலாக எவ்ரி குவார்டர் எண்டு 15th அன்னைக்கு டிக்ளேர் பண்ணுவாங்க. 15th தேர்ட்டியத்துக்குள்ளே மோஸ்ட்லி டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அடுத்த குவார்டருக்கு என்ன இருக்குன்னு நான் வேணால் பார்த்துட்டு சொல்கிறேன். பட் ஆனால் இந்த இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் 7.6 தான் ஹையஸ்ட்டு. அதுதான் வந்து இன்னைக்கு பெஸ்ட் ரிட்டர்ன்னு நம்ம சொல்லலாம். டெஃபினட்டாக சேஃபான ரிட்டர்ன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேக்கடு ஸ்கீம் போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணுறோம். டெஃபினட்டாக நல்ல சேஃப். ப்ளஸ் ஏடிசியில் டேக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்குது, அதையும் ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெண் குழந்தைகள் வச்சிருக்கவங்களுக்கு உண்மையிலே இது வந்து ப்ராஃபிட்டபிள், ஒரு ரிஸ்க் இல்லாத நல்ல விஷயம். குறிப்பாக அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் கூட அவங்க கிஃப்ட் கொடுக்கும்போது கூட இந்த ஒரு செல்வமகள் சேமிப்பு திட்டத்துக்கு திட்டம் ஆரம்பிச்சு கொடுத்து அதுக்கு அதுக்குன்னா ஒரு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு இவங்க பண்ணி ஒரு கிஃப்ட் மாதிரி அதை டெஃபினட்டாக கொடுக்கலாம். 6 மந்த்லேருந்து அவங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே சார், கண்டிப்பாக பிறந்த குழந்தை பண்ணிடலாம். நல்ல திட்டம் தான் அது. பட் இதெல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கிரியேட். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சேவ் பண்ணி கடைசியில ஒரு பெரிய தொகையை நம்ம கிரியேட் பண்றோம். நம்மளுடைய சேவிங்ஸ் மூலமாவும் வட்டி மூலமாவும் சேர்ந்து ஒரு பெரிய தொகை கடைசியில வந்து பணத்தை கட்டிட்டே வரணும். அப்பதான் அந்த பெரிய தொகை ஃபைனலா எண்ட்ல கிரியேட் ஆகும். இதுக்கு பேர் சேவ் அண்ட் கிரியேட். லைஃப் இன்சூரன்ஸ்ல சேவிங்ஸ் உள்ள பிளான்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் பேஸ்ட் பிளான்ஸா போனோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரியேட் அண்ட் சேவ் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இன்வெஸ்ட்மென்ட் பேஸ்ட் பிளான்ஸ் உடைய பேர் பாத்தீங்கன்னா அது கிரியேட் அண்ட் சேவ். முதல்ல நீங்க கார்பஸ் பண்றீங்க, அதாவது முதல்ல கிரியேட் பண்ணிடுறீங்க, ஒரு சொத்தை கிரியேட் பண்ணிடுறீங்க. ஒரு 25 lakhs பாலிசி அப்படின்னா 25 lakhs ஒரு சொத்தை கிரியேட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா மாசம் மாசமா இல்ல வருஷா வருஷமா இல்ல 3 மாசத்துக்கு ஒரு தடவை பிரீமியமா கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கிட்டே வருவீங்க. கடைசியில உங்களுக்கு அந்த பெரிய தொகை அந்த இது உங்களுக்கு கிடைக்கும். உயிரோட இருந்தா நீங்க கையில கிடைக்கும், நீங்க என்ஜாய் பண்ணலாம். அப்படி இல்லை நடுவுல கட்டிக்கிட்டே வரும்போது நடுவுல ஏதாவது ஒரு ரிஸ்க் ஏதாவது ஒன்று ஏற்படுது அப்படிங்கிறப்போ இது கிரியேட் ஏற்பட்டா கூட அந்த அவ்வளவு பெரிய சொத்து கிரியேட் பண்ண அந்த சொத்து அவங்க ஃபேமிலிக்கு அப்படியே போய் சேரும். பிளஸ் அத்தனை வருஷம் எவ்வளோ போனஸ் அவங்களுக்கு பாலிசியில் சேர்ந்துருக்கோ அதுவும் அவங்க ஃபேமிலிக்கு சேர்ந்து போகும். ஸோ இதுக்கு பேர் கிரியேட் அண்ட் சேவ். ஸோ ஒரு மனிதனுடைய அந்த ஃபினான்ஷியல் போர்ட்ஃபோலியோவில்
சேவ் அண்ட் கிரியேட் ஸ்கீம்ஸும் தனியாக இருக்கணும், கிரியேட் அண்ட் சேவ் அந்த சின்ன ஸ்கீம் அந்த இதுவும் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அதுதான் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குது ஃபேமிலிக்கு. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸாக அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு உண்டான ப்ரீமியத்தையாவது ரெகுலராக கட்டணும். பொதுவாக நாங்கள் எங்களுடைய 15 இயர்ஸ் இந்த ட்ரெண்டில் நாங்கள் பார்த்தது இந்த லாஸ்ட் 15 இயர்ஸில், அதுக்கு முன்னாடி இருக்க சூழ்நிலை அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டேர்ம் இன்சூரன்ஸுக்கு ஒரு ப்ரீமியம் கட்டிட்டு இருக்கவங்கள ரொம்ப ரேராக தான் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அது சில இடங்களில் நிறைய பேர் வந்து அதை வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க, அதை கட்டுறதை விட்டுறாங்க, லேப்ஸ் பண்ணிடுறாங்க பாலிசியை, அதை எடுத்ததுடைய பலனே இல்லாமல் போயிடுது. அந்த மாதிரி சூழ்நிலையில் ஃபேமிலிக்கான அந்த ப்ரொடெக்ஷனும் போயிடுது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அட்லீஸ்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் தான் எடுத்து பண்ண முடியும் அப்படின்னா அட்லீஸ்ட் அதுக்காவது ப்ரீமியத்தை ரெகுலராக அட்லீஸ்ட் அந்த இன்கம் ஏர்னிங் ஏஜ் ஒரு 55 இல்லை 60 வயசு வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்கன்னா அந்த வயசு வரைக்குமாவது அதை பணத்தை கட்டி தங்கள் குடும்பத்துக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது நல்லதுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நவ் யூ ஆர் அட் தி எண்ட் சார். வேற யாராவது கேள்வி கேட்குறீங்களா? பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட இருந்து ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்குங்களா? ஓகே, தேங்க்யூ. கேக்குதுங்களா சார்? நான் பேசுறது வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்களா? ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. சோ இவ்வளவு நேரம் அவரோட டைட் ஷெட்யூல்ல நிறைய மல்டி ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க வீரா சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். அதான் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கலாம் அப்படிங்கிறதா. உங்களுடைய கேள்விகளையும் கேட்டு நிறைய விஷயங்கள் நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங். உங்களுடைய பொன்னான நேரத்தை இந்த கார்குளம் சிகரத்தை நோக்கி இந்த நிகழ்ச்சியில உங்களோட நேரத்தை சில முதலீடு செய்த உங்க அத்தனை பேருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சோ மச் சார். நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய விஷயங்கள், அதாவது சின்ன விதையை நான் வச்சிருக்கேன், அதை நான் எதுல ஊனி நான் எப்படி வந்து பணம் காய்க்கிற மரமா மாத்திக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு நாங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஸ்பெகுலேஷன், க்ரோத், எதுல வந்து ரிஸ்க் ஃப்ரீ க்ரோத், ப்ரொடெக்ஷன் எதுல இருக்கு, ஸோ நிறைய விஷயங்கள் நீங்க இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணீங்க. லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த், அதுக்கப்புறம் நியூ ரூல்ஸ். உண்மையிலே அந்த நியூ ரூல்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட், அதாவது 30% ஆஃப் இன்கம் எதுக்கு நம்ம வந்து எப்படி சேவ் பண்ணிக்கணும், எமர்ஜென்சி ஃபண்டு எவ்வளோ ஈக்குவல் டு இட் இஸ் 9 மந்த்ஸ் நம்மளோட எக்ஸ்பென்ஸ்க்கு ஈக்குவலன்ட் ஆயிருக்கணும், லைஃப் இன்சூரன்ஸ் வந்து 20 times ஆஃப் அவர் ஆனுவல் இன்கம் அந்த மாதிரி இருக்கணும், ஹெல்த் இன்சூரன்ஸ் அட்லீஸ்ட் 10 lakhs. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு நியூ செட் ஆஃப் ரூல்ஸ் நம்மளுடைய மணி நம்மளோட வாழ்க்கையை நம்ம நடத்திட்டு இருக்கோம்னா ஏனாவது ஒன்றும் நடத்திட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியும், எதுலலாம் நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் ஒரு சென்செக்ஸ்ன்ற ஒரு ரேஷியோ கொடுத்தீங்க இல்லையா, 2014 to 2019 எவ்வளோ வேரியேஷன் இருந்தது, 25 somethingலிருந்து அதாவது கொஞ்சம் தான் அதில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அதே வந்து 2020 மார்ச்லேருந்து ஸோ August 2020, ஸோ அந்த 5 மந்த்ஸ்க்குள்ள அதோட வேரியேஷன் அதாவது அதிவேகமாக இருந்துச்சு. ஸோ லெட் அஸ் கீப் பேஷியன்ஸ் அண்ட் ஸ்டே இன்வெஸ்டட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் அங்கே ஃபோக்கஸ் பண்ணிங்க. இட் வாஸ் வெரி ஹைலைட்டட். அதுக்கப்புறம் எப்படி ஐ கேன் டபுள் மை மணி, ஸோ எப்படி நான் டாக்ஸ் ஃப்ரீ பண்ணிக்கிறது, generating 2 incomes or multiple sources of income, so இந்த மாதிரி விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணிங்க. ஆக்டிவ் இன்கம் என்ன, பாசிவ் இன்கம் என்ன, அதோட டிஃப்ரென்சியேஷன் சொன்னீங்க. அதுக்கப்புறம் இப்போ சில்ட்ரன் கிஃப்ட்ஸ் ஃபண்ட் பற்றி, சுகன்யா சமிருத்தி அதை பற்றியும் சொன்னீங்க. ஸோ எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்து நம்ம எது வந்து ரிஸ்க் ஃப்ரீயோ அதில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. எல்லாமே இன்னொரு இது விச் இஸ் அ பெஸ்ட் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னும் போது ஒரு top 10 வந்து RBL, கோட்டாக் மஹேந்திரா, இண்டஸ் அப்படின்னு கொடுக்கும்போது State Bank of India-ன்றது வந்து ஒரு 13th place அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ த ஈவன் தோ வி ஆர் இன்வெஸ்டிங் இன் தட், இது ஓகே தானா, இது நம்பகத்தன்மை தானாங்க சார் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம சேவ் பண்றது, சேவிங் நீங்க சேவ் பண்றது மியூச்சுவல் ஃபண்ட்லயா லைஃப் இன்சூரன்ஸ்லயா எதுல சொல்றீங்க? ஜெனரல் சேவிங்ஸ் அக்கௌண்டே RBL வந்து லீடிங் பிளேஸ்ல இருக்குன்ற மாதிரி இருக்கு. ஸோ இட் இஸ் நம்பகத்தன்மையா, இது ஓகே தானா? அந்த கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியால கண்டிப்பாங்க, ஒரு ஒரு பேங்குக்கும் அவங்களுடைய அந்த கிரெடிட் இதெல்லாம் பொறுத்து எவ்வளோ அவங்களுக்கு அந்த NPA நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் இருக்கு அதெல்லாம் பேஸ் பண்ணி சில ரேங்கிங்லாம் கொடுத்துருக்காங்க பேங்க்ஸுக்கு. ஸோ அதில் வந்து சில நல்ல பேங்க்ஸோடைய, அதாவது நல்ல பேங்க் நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், அவங்களுடைய ரேங்கிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். சில ப்ரெஷர்னாலையும் சில விஷயங்கள்னாலையும் சில ஊழல்களாலையும் என்ன ஆகிடுதுன்னா கொடுக்கக்கூடாத நபர்களுக்கெல்லாம் கடன் கொடுக்குறாங்க. அது வந்து சில எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ் இருக்கலாம், சில இவங்களே கூட இன்வால்வ் ஆகி அந்த இதில் இது பண்ணியிருக்கலாம். பட் அதனால நிறைய நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் கிரியேட் ஆனதுனால அந்த ரேங்கிங்லாம் ரொம்ப மோசமாக போயிடுச்சு நிறைய பேங்க்ஸ் இருக்கு.
ஸோ அது கண்டிப்பாக ரிஸ்க், அது ரிஸ்க் உள்ள ஒரு இதுதான். பட் இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற இந்தியன் சுச்சுவேஷன், இதுக்கு முன்னாடி இந்த சுச்சுவேஷனையும் பார்த்தோம்னா நேஷனலைஸ் பேங்க்ஸை பொதுவாக திவாலாக விட மாட்டாங்க. அது ஏதாவது ப்ராப்ளம் வந்து ஏதாவது ஆச்சுன்னா கூட அதை எடுத்துகிட்டு போய் இன்னொரு பேங்கோட மெர்ஜ் பண்ணி பண்ணிடுவாங்க, அதை அப்படியே டேக் ஓவர் பண்ணி அந்த. ஸோ இன்வெஸ்டர் பண்ணால் அதில் பெருசாக வந்து எதுவும் லாஸ் ஆகாது. கொஞ்ச நாளைக்கு அது லிக்விடேஷன் லிக்விடிட்டி கொஞ்ச நாளைக்கு இல்லாமல் இருக்கும். எஸ் பேங்க்ல ரீசெண்டாக அந்த மாதிரி பண்ணாங்க ப்ரைவேட் செக்டரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சார்டியம் ஆஃப் பேங்க்ஸ் எஸ்பிஐ, அப்புறம் ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் இன்வெஸ்ட் பண்ணி அந்த பேங்கை திரும்ப வந்து ரன்னிங் கண்டிஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஐடிபிஐயில் ஒரு பிரச்சனை வந்தப்போ அதில் எல்ஐசி வந்து பெரிய ஸ்டேக் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஐடிபிஐ பேங்கை ரீசெலக்ட் பண்ணி இப்போ அந்த பேங்க்கை நல்லா ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஐடிபிஐ நல்ல ரிசல்ட்டும் இப்போ போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு ஐடிபிஐ பேங்க். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி அதை அப்படியே இது பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா மர்ஜ் பண்ணி வேற ஒரு பேங்கை டேக் ஓவர் பண்ண சொல்லி அதை கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கு பழைய உதாரணங்கள்லாம் அதுக்கு அந்த மாதிரி இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ டெத் டிஸ் இஸ் டிசாஸ்டர் டிசபிலிட்டி. ஓகே சார், என்னங்க சார், இந்த மாதிரி பப்ளிக் இந்த மாதிரி பப்ளிக் செக்டர் பேங்க்ல கண்டிப்பா கொஞ்சம் பணம் சேஃப் தாங்க. அதுவும் இல்லாம ஆனா அதுல என்ன கேரண்டி கொடுத்துருக்காங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் கேரண்டி அப்படின்னு சொல்றாங்க. எப்படி வந்து டெபாசிட் கிரெடிட் கிரெடிட் கேரண்டி இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா 5 லாக்ஸ் வரைக்கும் தான் நீங்கள் போட்டிருக்கிற முதலீடுக்கு வந்து பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு பேங்க்குக்கும். ஸோ நீங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இருந்ததுன்னா நிறைய பேங்க்கில் ஸ்ப்ரெட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் பேன் கார்டு கேவைசி கொடுத்துட்டு தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி 5 லாக்ஸ் தனியாக தனியாக பேங்க்கில் ஸ்ப்ரெட் பண்ணி கூட வச்சுக்கோங்க, உங்களுக்கும் ஈஸி அது. ஓகே சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த மாதிரி எதிர்பாராத டெத் டிசீஸ் டிசாஸ்டர் டிசபிலிட்டி, ஸோ இந்த மாதிரி தருணத்தில் நம்ம வந்து சேஃப்டியாக எப்படி இருந்துக்கிறது அப்படின்ற விஷயத்த கூட ஃபோக்கஸ் பண்ணிங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஏர்னிங் பர்சன் 1000 அட்லீஸ்ட் மந்த்லி அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கொடுத்தீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நாங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். ரியலி இட் இஸ் அ வெரி ஒர்த்தி அண்ட் யூஸ்ஃபுல் ப்ரோக்ராம் சார். உங்களோட டைட் ஷெட்யூலில் கார்குலம் சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சியில் டைம் கொடுத்ததுக்கு கேட்ட உடனே ஓகே சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். குழு சார்பாக உங்களுக்கு நாங்கள் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம். டைட் ஷெடியூல் அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, நமக்கு வந்து எல்லாத்துக்குமே நம்மளால நேரம் ஒதுக்க முடியும். மேனேஜ்மெண்ட், ஆக்ஷன் மேனேஜ்மெண்ட்டும் டைம் மேனேஜ்மெண்ட்டும் நல்லா பண்ணோம்னா டெஃபினட்டாக எல்லாத்துக்குமே நம்ம நேரம் கண்டிப்பாக கொடுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம இந்த மாதிரி கார்குலம் குரூப்லாம் கிரியேட் பண்ணி ரெகுலராக இது மூலமாக நல்ல நல்ல நிகழ்ச்சிகளை அரேஞ்ச் பண்ணுறோம். நான் உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. கார்குலம் சிகரத்தை நோக்கி சார்பாக அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஒரு புதுமையான டாபிக், புதுமையான எக்ஸ்பர்ட்டோடு நெக்ஸ்ட் வீக் நம்ம எல்லாரையும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த கார்குலம் சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். இதோட எண்ட் பண்ணிக்கிறேங்க.